என்ன சரவணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஒரே டென்ஷன் ஆயிட்டேன்டா. சும்மா டென்ஷன் ஆகும். தாலி கட்டுறவனுக்கே இவ்வளவு டென்ஷனா இருந்தா அங்க இருந்து பொண்ணை தள்ளிட்டு வர எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போய் தாலி கட்டு போ. சரி பாப்பா, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, மாலை கொண்டு வாங்க. பேரு செந்தில் சார். இதுல மாப்பிள்ளை யாரு? நான் தான் சார் மாப்பிள்ளை. இல்லைண்ணே, அப்போ நீ மட்டும் தான் பதில் பேசணும். சரிங்க சார். பொண்ணு பேர் என்ன? வந்தனா சார். வயசு 20. என்னது? ஐயோ, 20 முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, இந்தாப்பா கையெழுத்து போடு. பெண் கொடுங்க சார். ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே. இந்தாங்க சார். ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது? நான் தான் சார். உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவேன்? என்ன சார், ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்குலாம் நான் வயசானோன்னா மாற முடியுமா சார்? நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார். இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார். அது சரி, நல்ல குடும்பம், நல்ல அண்ணன் தம்பி. 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கையெழுத்து ரெடி பண்ணணும். அப்படி வாங்க. நல்ல ஆஃபீஸரு, நல்ல லஞ்சம். இந்தாங்க சார். இந்தா போடு. கொடுப்பா. பேனா விட்னஸில் போடு. சரவணன் கையெழுத்து போட்டாச்சுல்ல, என்ன மாலையை மாற்ற வேண்டியது தானே? சாமி என்கிட்ட கூட நானா மாப்பிள்ள அங்கே கூட கூட சிரிச்சது போதும், மாத்து. அவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தேன், ஈஸியாக மாலை மாத்திரம். தேங்க்யூ சார். ஆல்ரைட் அண்ணி. சரவணா அண்ணி, நீ செஞ்ச உதவியா நான் மறக்கவே மாட்டேன். நோ சென்டிமெண்ட். நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலை இல்லாமல் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை. வேலை தேடிட்டு இருக்கிறேன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு உங்களோட நகை நட்டுலாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான். கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னு என்னை கழட்டி விட்டுறாதீங்க, நகை முக்கியம். டே அண்ணா, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாலாம் சமாளிக்கிறேன். சரி தம்பி. நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா. பட்டா சாம் சர்மா தலை, நீ அந்த 7 நாட்கள் படத்தில் நம்ம அம்பிகாவை இழுத்துட்டு ஓடுற மாதிரி நானும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அப்பாவை எப்படி சமாளிக்க போறேனே தெரில, பயமாக இருக்குது. நீ தான் ஏதாவது ஐடியா தரணும். என் முட்டா செல்வி தலையில் போட்டு வைக்க சொன்னால் ஃபோட்டோவில் போட்டு விட்டுச்சு. மரியாதையா இல்லை, ஏதாச்சும் ஐடியா கொடுத்தால வந்துட்டானா? அட முந்திரி கொட்டை, 5 நிமிஷம் கழிச்சு வாடான்னு 3 நிமிஷம் வந்து நிற்கிறான். நில்லு, அங்கே நில்லு. இன்னும் ரெடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்தாமா உனக்காவது இருக்கா? வீட்டுல கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்க தம்பி இருக்க, 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு மழை வருமா வராதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உனக்கு கல்யாணம் கேக்குதோ? சரி, கல்யாணம் தான் பண்ண நம்ம ஊரு நம்ம சாய் சென்ட்ல யாராச்சும் யாப்பாலோ ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மாலை கழுத்துமா நிப்ப, நான் அதே அண்ணி ஒத்துக்கணுமா? சரி, இதோ பார், நீ எக்கேடும் கேட்டுப்போ. எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நீ பாட்டுக்கு பக்கத்து ஊர் பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிற, எங்களால போலீஸ் பஞ்சாயத்துன்னு அலைய முடியாது சாமி. அதனால நீ மரியாதை வீட்டு விட்டு போ. போயா போ போ போ. நான் பேச வேண்டியதுலாம் இவனே பேசிட்டான், அப்புறம் என்ன இருக்கு? போ. ஏன் நில்லு, ஏன்பா அவன் தான் ஏதோ பொறுப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்கானே, நீ அவ்வளோ ஈஸியாக உள்ள போங்கிற. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் பேசினேன். என்ன பண்ண சொல்றப்பா? போ போ. அதான் சொல்லிட்டார்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாப்பா. ஏய் அங்க ராமஜெயமாப்பா. ஆமாப்பா. வீட்டுல யாரு யாருன்னு கேக்குறேன்ல, யாரு யார் வீட்டுல? உள்ள வாங்க. இந்த அட்ரஸில் சரவணங்கிறது யாரு? என் பையன் தான். என்ன விஷயம்? யாரு? இவன் தான் உங்கள் பையனா? இவன் தான் சார். சார் என்ன சார் தப்பு பண்ணியிருந்தான்? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சார். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் நாங்கள். என்ன சார் இது? போலீஸ் தேடி வந்தா உடனே உங்கள் பையன் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தமா? உங்கள் பையன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தான், அதுக்காக என்கொயரிக்காக வந்தோம். பார்த்தா நல்ல குடும்பமாக தெரியுது. தம்பி மேலே ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக சைக்கிள் அடித்துட்டு வந்தோம். ரொம்ப தாகமாக இருக்குது. ஒரு டம்ளர் மோர் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். சார் செல்வி, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. மோர் என்ன சார், பீரே அடிப்போம். அவர் கண்டுக்க மாட்டார். பையனோட திட்டுக்கல்யாணத்தை கண்டுக்கல. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது. நல்ல வேலை உங்கள் சின்ன அண்ணன் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். என்ன நீ என் தங்கச்சி பயங்கரமாக கதை விடுறாளா? என்ன மாதிரியே பயங்கரவாள். அவள் ஒன்றும் கதை விடல. நீ கடத்திட்டு வந்த கதையை தான் கேட்டுட்ருக்கோம். ஆமாம் சரவணா, எப்போதுலேருந்து நீ இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்ச? அது பிறப்புலேயே வந்தது. என்னம்மா நம்ம வீட்டில் குழம்பு வாசனை கும்முன்னு தூக்குது. நம்ம வீட்டில் கோழி குழம்பு வைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஒன்று கோழிக்கு சீக்கா இருக்கணும், இல்லை மனுஷனுக்கு சீக்கா இருக்கணும். ஏண்டி செல்வி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்பாலாம் நல்லா தான் இருக்காரு. நீ சிங்கப்பூர் போறல, அதான் அம்மாவோட ஸ்பெஷல் கவனிப்பு. அப்போ அண்ணி நகையெல்லாம் வச்சுட்டீங்களா? நான் ஏதோ விளையாட்டா சீரியஸாக கேட்டேன், நீங்களும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீ. ஆனால் செல்வி, அண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி உனக்கும் பண்ணி வைப்பேன்னு நினைக்காத, சத்தியமாக மாட்டேன். என் ஆள் ஒன்றும் நம்ம அண்ணன் மாதிரி லோக்கல் பார்ட்டி ஒன்றும் கிடையாது. அவர் ரேஞ்சே வேற. அடி பாவி, நீயும் ஆள் பார்த்து வச்சிட்டியா? யாரடி மச்சான்? இதோ பார், இவர் தான் என்னோட ஆள், வீரேந்தர் சேவாகா. முதல்ல அவர்கிட்ட முடிஞ்சா ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கு. வீரேந்தர் சேவாகா. சரவணா நைனா, பணத்தை ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு நல்ல நாளாக இருக்கு. அந்த ஏஜென்ட்டு யார், ராமுவா சோமுவா? குணா. அவரை வர சொல்லு, பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். மழையே இல்லாத இந்த காலத்தில் எங்களை மாதிரி ஏழை விவசாயிங்கள்லாம் முழுசாக 10,000 ரூபா பார்க்குறதே கஷ்டம். இந்த பணத்தை என் சக்திக்கு மீறி ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துருக்கேன். வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னு நம்பி பல பேர் ஏமாந்த கதையை கேட்டிருக்கேன். இருந்தாலும் என் பையன் ஆசைப்பட்றான். இதில் அவன் எதிர்காலம் மட்டும் இல்லை, எங்கள் குடும்ப மானமே அடங்கியிருக்கு. பொன்னுசாமி, என்னை நம்பினவங்க யாரும் எப்போவுமே வீண் போனதில்லை. நம்ம ஆலங்குடி ராமச்சந்திர மவனை நான் தான் சிங்கப்பூர் அனுப்பி வச்சேன். இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆளாக ஊர்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் பையன் பெரிய ஆளாக வருவான். சரவணா, நாளானிக்கு உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ரெடி ஆயிரு. வரட்டா பொன்சாமி? வரேன். சரி சரவணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் நீ வரப்போகிறதில்ல. நாங்கள் கிளம்புறோம். செல்வி கிளம்புடி. சரிம்மா. அண்ணா, அண்ணி சமையலாம் ஓகேவா? சரவணா மொத்தத்தில் தனி கலை வந்துருச்சு. மச்சான், நீ சிங்கப்பூர் போகிறது உறுதியாயிடுச்சு. வரும்போது சென்ட்டு மச்சான் பலானா சீடி மறந்துடா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் பார்ட்டி வைடா. டேய், உச்சி வெயில பார்ட்டி ட்ரீட்னா மண்டை காஞ்சி போயிடுண்டா. இன்னைக்கு நைட்டு காட்டருவில கலக்குறோம். ஓகே, நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு. கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணதா இருக்கு. நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு. அத்தனையும் கலர் கலராக இருக்கு. தங்க கொடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே. இது மாமே என்ன வயசு இது? ஐயா ஐசுங்குது. ஆமா ரொம்ப நைசுங்குது. நெஞ்ச நசுக்கி கண்ண அசக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு புட்டாலே. நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு. காணும் இடம் அத்தனையும் கலர் கலராக இருக்கு. தங்க கொடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு மலையாள படமே. பள்ளிக்கூடத்துல நாங்க பழுத்த பிஞ்சுங்கதா, ஒன்னா பார்த்ததுல லேசா கொதிக்கும் நெஞ்சுங்கதா. ஆரணி சந்தையில தினமோ அல்வா வித்தவதா, ஆட்டு மந்தையில இருந்து ஆன புடிச்சவதா. ஓட்ட பாலத்தில் ஊதும் பீடிதா, ரயிலு புகையாட்டம் விட்டோமடி. காட்டு பள்ளத்தில் கள்ளும் குடிக்கவே கொக்கும் மைனவும் சுட்டும் மடா. மன்ற கடம்பா மச்சினி ஓ உடம்பா, நெஞ்சுக்குள்ள வீடு கட்டி நிக்கிறிய குறும்பா. பச்சை நரம்பா பத்தினி நீ கரும்பா, உன்னுடைய முதுகில ஒட்டிக்கிறேன் தழும்பா. வளச்சு பூட்டிக்கிட்ட இடுப்பில் மடிப்பு இல்ல, எங்க இஸ்திரி போட்டுக்கிட்ட. அரும்பு மீசையில நீத்த ஆள தூண்டி விட்ட, கண்ண கைத்துலதான் என்ன கட்டி போட்டு போட்ட. சுருக்கு பையில சுருங்கி போவோமே உன் கையில. தையில வீட்டில் சொல்லித்தான் பொண்ண பார்த்துக்கோ தாங்க விளையாடே. நாக்கு நடப்பு நல்லா தானே இருக்கு, காணும் இடம் அத்தனையும் கலர் கலராயிருக்கு. தங்க கொடமே தஞ்சாவூர் கடமே, மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே. இது மாமே என்ன வயசு, இது ஐயா ஐசுங்குது. ஆமா ரொம்ப நசுக்கி கண்ண அசக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே. நடப்பு நல்லா தானே இருக்கு, காணும் இடம் அத்தனையும் கலர் கலராயிருக்கு. ஆந்தி எடுக்காதரா மழையா. சரவணா சார், நீ தங்க போட்ட இடம் இதுதான். ஐயோ, நான் தங்குற இடம் சூப்பராக இருக்கே. அது இல்லை, இது இதுவா? அப்போ அது அதெல்லாம் கம்ப்யூட்டர் என்ஜினியர்னு படித்தவங்களுக்கு, உன்ன மாதிரி கூலி வேலைக்காரங்களுக்கெல்லாம் இதுதான் ஹலோ, என்ன முழிக்கிற? என்னப்பா வந்ததும் ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிட்ட? இங்கே லேபர்ஸ்க்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்க முடியாது. பெரும்பாலும் ரோடு வேலை, கட்டட வேலை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி. வேலை நடக்கும்போது இங்கே தங்க வச்சுட்டு முடிஞ்சதும் அடுத்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி சரி, உன் பாஸ்போர்ட், ஒர்க் பர்மிட்டை கொடு, செக்யூரிட்டிகிட்ட என்ட்ரி போட்டு வந்துடுறேன். உன் பாஸ்போர்ட்டு, ஒர்க் பர்மிட் எல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. இந்த உன் அடையாள அட்டை. இது இல்லாத எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, போனால் மாட்டிக்குவ. அப்புறம் நேராக போய் ரைட்டில் திரும்பி மேலே போனால் 43ஆம் நம்பர் பெட்டு. அங்கே போய் உன் பெட்டி படுக்கெல்லாம் வச்சுட்டு நல்லா ரெஸ்டடு. நாளையிலேருந்து தான் உனக்கு வேலை. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை வெட்டி இல்லாத இருந்தால் சொல்லு, அவங்க வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். உனக்கும் கமிஷன் கொடுக்குறேன். வரட்டா? மச்சான் மச்சான் சொல்லு. ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பார்சல் அனுப்புறேன்னு சொல்லி. பார்ட்டிக்கு தானா? எழுப்பி கேளு. தூங்குறா? அப்படியே சும்மா எழுப்புடா. ஹலோ ஹலோ, சாரி, உங்கள் தூக்கத்தை கலைச்சிட்டேன். சரவணங்கிறது நீங்கள் தானே? நான் கீரனூர். ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஒரு பார்சல் கொடுத்து விட்றது. முருகேசன்? ஆமாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ பாஸ், இன்றைக்கி தான் வந்தீங்களா? ம். ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தீங்க? இது 2 லட்சம். நான் வரும்போதெல்லாம் 1.5 லட்சம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம, அனுபவிக்கிறது ஏஜென்ட்டுங்க. என்னென்னுப்பா, நம்ம அஜித்தோட ஜி படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஏன் பாஸ், விக்ரமுக்கு 3 கோடியா சம்பளம் கொடுக்குறாங்க? ஆமாம். இந்த ஸ்ரீகாந்த் ஸ்னேகா லவ்ஸ் எல்லாம் அவ்வளோதானா? இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. மச்சான், இதான் எங்கள் அப்பா அம்மா. அப்பா அம்மா இருக்கட்டும்டா, முதல்ல உன் ஆளை காட்டு. இருடா, ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். சூப்பர் அவன் ஆள். ஓகே, தேங்க்யூடா. தங்கச்சி மேரேஜ் இது. ஓ, உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்கள் போகலையானே? இங்கே வேலை பார்த்து நாம எங்கே அங்கே போகிறது? டிவியில் தான் கல்யாணத்தை பார்க்கணும். இந்த வீட்டில் நிம்மதியாக குளிக்க கூட முடியல. வர்ற போன் கால்லாம் அவனுக்கு, போன் அட்டன் பண்ற அட்டெண்டர் வேலை மட்டும் எனக்கு. ஹலோ, யாருங்க? விமல் சாரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் உங்க வீட்டுல வேலை பாக்குற அலமரோட அப்பா அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் சிலுமச தாங்க முடியாம என் மகன் வேலையை விட்டு நிக்கிறதா முடிவு பண்ணிட்டா. ஐயோ, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? என் கண்ணுல சோப்பு நுர போயிடுச்சியா? உன் பொண்ணு அவனை ஒரு மூஞ்சில ஒரு எத்த வேண்டியதானே, அதை விட்டு எதுக்கு வேலை விட்டு நிக்கணும்? ஐயா, உங்க சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே, உன் பொண்ணுக்கு நானே தாய்லாந்து நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே, தேங்க்ஸ் சார். ரைட். ஏன்னா நீ எதிர்த்த வீட்டில் பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டில் பிள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏண்டா அண்ணனா வந்து பிறந்த கர்மம் பிடிச்சவன். இன்னையோட நம்ம வீட்டு வேலை விட்டு நிற்கிற வேலைக்கார பொம்பளைங்களோட எண்ணிக்கை 27. அதுல 4 கிளவிடா, 4 கிளவி. மூஞ்சி முழிக்கிறாமார் முழிக்கிறாமார். போண்டாவாய் போண்டாவாய், மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு வெக்கமா இல்லை? இனிமே ஏதாச்சும் பொம்பளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நானே கசைடி வாங்குறதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். போடா. ஏய் டைவாஞ்சி சை, வேலைய பாரு. ஏய் வா 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 வா. என்ன பிரதர் கஷ்டமாக இருக்கா? ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கும், அப்புறம்லாம் காப்பு காய்ச்சின்னா சரியாக போயிடும். ரொம்ப எரியுதுண்ணே. அப்படியா, சரி இரு, என்கிட்ட ஆயின்மெண்ட் இருக்கு, இந்தா தேங்க்ஸ், இதை போட்டுக்கோ, எல்லாம் சரியாக போயிடும். பார்த்து கொஞ்சமாக போடுப்பா, மீதி வெய்ய. இதுவே மீதி, இதில் மீதி வைக்கணுமா? Mày được thôi, con mới ra tao làm được. Mày đến đâu đâu? Đã đủ nó bắt tao mình gì? À, thấy không? Bắt mày được rồi, tao mày ăn rồi. Bữa nay tao nướng mày, tao ăn mày nè. Trời, chuột, mày dám cắn tao à? Anh ơi, tao bắt chuột được nè. Ủa, bữa nay chị ăn không? Chuột hả? Ờ, đi, 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 đi. Mày chọc tao. Mày dám cắn tao, mày. Ừ, quá, vậy là thương đó. Nướng ha, nướng ha, bữa nay ăn ha. À đúng rồi, như vậy nha. Bỏ ngọt, bỏ trứng. Nhớ là bỏ thêm. Nướng mà ăn này, anh ăn ăn. Tôi không ăn trứng, anh nướng này. Nướng ngon. Là bỏ quần chút chọn. Đó bỏ. Ở đây thơm quá. Nó này ăn đã luôn bữa nay. Bánh nữa. Ăn. Chết quá. Bữa nay ăn một cái là đã luôn. Ăn ஏன் சரவணா, உன் கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம்? 3 வருஷம்னு. ஓ, 3 வருஷத்துக்குள்ள கடன் அடிச்சிருவியா? அது பரவாயில்லப்பா, இந்த குரூப்லேயே நீ ஒருத்தன் தான் பார்ட் டைம் ஜாப் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஜாலியாக இருக்காரு. தம்பி இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், வேலை செய்கிறப்பனா வாய்க்கு வைத்துக்குமே சரியாக இருக்கும். பேசாமல் போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது தேடு. எங்கே போய் நான் தேடுறது? அதான்ப்பா, உன்னை கூட்டம் வந்து விட்டால ஒரு ஏஜென்ட்டு, அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்கேயா கொண்டு போய் சேர்த்து விட்ருவான். சரவணா என்ன ஒம்பன்னு இருக்கா? எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா. அட விஷயத்த சொன்னாதானப்பா எனக்கு தெரியும். என் சம்பளம் என்ன சார்? 800 வெள்ளி. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா 21,600 சொச்சம். இதில் என் சாப்பாட்டுக்கு மட்டும் 3000 ரூபாய். அதுக்கப்புறம் சோப்பு, சீப்பு, கண்ணாடி, சென்ட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு 2000 ரூபாய். நான் முக்கி சேர்த்தா கூட 3 வருஷத்துக்கு 1,80,000 ரூபா தான் என்னால் மிச்சம் முடிக்க முடியுது. நான் எப்படி சார் எங்கள் அப்பாவோட 3 லட்ச ரூபா கடன் அடைப்பேன்? யோ, நான் என்னவோ $10,000 உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து டீலில் விட்டா மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. நீ ஊரை சுற்றி கடன் வச்சிருப்ப, அதெல்லாம் ஒரே ட்ரிப்பில் அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். அதான் பண்ணிட்டு இருக்கியே. அது இல்லை, நான் சொல்கிறது பார்ட் டைம் ஜாப். ஓ, இதுக்கு தான் இந்த குதிச்சியா? சரி சரி, இந்த பில்லை கொடு, உனக்கு ஒரு சூப்பர் வேலை வாங்கி தரேன். சார் என்கிட்ட எல்லாமே நம்ம ஊர் பணமாக தான் இருக்குது. பரவாயில்லப்பா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் கண்டெய்னர்லேயே வச்சுட்டேன்னு சொல்ல வந்தேன். அவுக்க மாட்டியே. எவ்வளோ சார்? கஞ்சா பார்ட்டிப்பா. போங்க சார். ஐயா ஓகே, I'll do something. ஐயா குருவிகுணா எங்க இந்த பக்கம்? எல்லாம் உங்களை பார்க்கலாம் தான் சார். நம்ம ஊர் பையன், நல்ல குடும்பம், நாணயமானவன். காடியெல்லாம் வாஷ் பண்ணான்னு சொல்லிட்டு பையனை கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் கூட்டின்னு வந்தேன். வாப்பா. உன் பேர் என்னையா? புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன் சார். என்ன இவ்வளோ நீல பேரா இருக்கு? இல்லை சார், யார் பேர் கேட்டாலும் பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியே சொல்லணும்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகேலா, டூ சம்திங்லா. டோன்ட் வரிலா. தேங்க்யூ சார். தேங்க்யூலா. என்ன சார் இவர் லாலாலா லாலாலான்னு என்னென்னவோ சொல்கிறாரு? அவர் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வேலை தருவேன்னு சொன்னாரா, இல்லைன்னு சொன்னாரா? அதான் ஓகேன்னு சொல்லிட்டாரையா? சார் உங்கள் பாஸ்போர்ட் பேர் குருவி குணாவா? ஆய், நான் உங்களை குணானே கூப்பிடுறேன். என்னது? குணா சார்னு கூப்பிடுறேன். அது குருவி குணா. ஐயோ கேட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. Excuse me. Yes. Bole chaya par checkup thing and kamu. Apa? Chaya mau par checkup thing and 2 minutes. Abe chaya mau checkup. Inga paare 2 minutes time tara. அதுக்குள்ள திக்காம திணறாம நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லு. வாவ், வாட் எ பிரில்லியன்ட் ஜாப். என்ன தமிழ்ன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சீங்களே. அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே. மேட்ருக்கு வா. இங்கே வா. சீ நாட்டி. என்ன ஐ லவ் யூ ன்னு சொல்ல போற? சாரி, யூ ஆர் ராங். ரெண்டு அடி ஸ்டூல போட்டுக்கிட்டு கேட் வாக்குங்கிற பேர்ல நீ கேவலமா நடந்து வரும் பொழுது உன் எக்ஸ்ட்ரா பிட்டிங் கீழே விழுந்து. ஓ தேங்க் யூ லா. ஓகே லா. ஓகே 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 லா. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அவ்வளவு உணர்ச்சி செப்படுறீங்க? இதுவா சின்ன விஷயம்? இந்த விக் பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க பாட்டி சின்ன பொண்ணா இருக்கப்போ இந்த விக் தான் பைச்சாங்க. அதுக்கு அப்புறம் எங்க அம்மாவும் இதான் பைச்சாங்க. இப்போ நானும் இதான் பைக்கிறேன். இது எங்க குடும்ப சொத்துங்க. தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திருப்பேன். என்ன என்ன சொன்னீங்க? நீ கவரிமான் ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? உங்களை லவ் பண்ணலாம்னு. நோ 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 நோ. ஏ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? மை டேஸ்ட் வேற. என்ன உங்க டேஸ்ட்? எதுக்காக கேக்குறீங்க? அதுக்கு தகுந்தப்பல மாத்திக்கலாம்னு. ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கேக்குறீங்களேன்னு சொல்றேன். என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 4 பேரை லவ் பண்ணிருக்கணும். அதுல 3 பேர் கூட நாயா பேயா ஊர் சுத்தி இருக்கணும். அதுல 2 பேருக்கு அல்வா கொடுத்திருக்கணும். அதுல ஒருத்தம் கூட பழகி அவன் மூலியமா பண்ணிருக்கணும். தட் இஸ் மை டேஸ்ட். ஏன் உங்க டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு? சிம்பிள் லாஜிக். யூ சீ, நேத்துக்கு கெட்டவளா இருந்தவ இன்னைக்கு நல்லவளா மாறலாம். இன்னைக்கு நல்லவளா இருக்கிறவ நாளைக்கு கெட்டவளா மாறலாம் இல்லையா? புரியலையே. பாருங்க, இன்னைக்கு கெட்டு போன ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா இல்லையா? அதான். ஐயோ, எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். கரெக்ட்டா வந்து மாட்டிருக்கீங்க. ஐ லவ் யூ லா. என்னடா மூஞ்சி தூக்கி மூணு வச்சிட்டு இருக்க? இல்லனே, நான் சிங்கப்பூருக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனே பண்ணலையா. அம்மாட்ட பேசணும்னு ஆசையா இருக்குன்னு. ஓஹோ, சென்டிமெண்ட்லாம் டச் பண்ணிட்டேன். சரி, ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவோம். சரிண்ணே. அங்கே வந்து ஆர்வ கலரில் எதுவும் பண்ணிடாத. நம்ம ஒர்க் ஆஃபீஸில் டெய்லி ஒருத்தன் டியூட்டி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஊருக்காரன் யாராவது டியூட்டியில் இருந்தான்னு வையன், அவனை கரெக்ட் பண்ணி திருட்டு கனெக்ஷன் கொடுத்து ஊருக்கு ஐஎஸ்டி பேசிடலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 5 நிமிஷத்தில் டக்குன்னு பேசி முடிச்சிடணும். 5 நிமிஷம் எதுக்குண்ணே? 4 வார்த்தை நறுக்குன்னு அம்மாட்ட மட்டும் பேசிக்கிறேன். வெரி குட், வா ட்ரை பண்ணுவோம். புதிக்காதவா? ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ, நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். யாரு? திலகா அம்மாவா? அக்கா அக்கா, எங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா. டேய் மெதுவாடா, மாட்டிக்கோண்டா. அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய் ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றேன். இதே சத்தத்தோட பீச்சில் போய் நின்று வைங்க, நேராக புதுக்கோட்டைக்கே கேட்கும். அப்புறம் இது தேவையில்லை. சும்மா இருங்கண்ணா. அம்மாண்ணே. சரி பேசு பேசு. அம்மா, நான் சிங்கப்பூர்ல இருந்து உன் மகன் புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். எப்படிமா இருக்க? செல்வி எப்படி இருக்கு? அப்பா, அண்ணன், அண்ணி, நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா பயப்பட வேண்டாம்னு சொல்லுமா. கடன்லாம் அடிச்சிடலாம். அன்னிக்கிட்டையும் சொல்லு, நகையெல்லாம் திருப்பிடலாம். நீ பயப்படாதம்மா. இங்கே நம்ம ஊர் பசங்க கொல்ல பேர் இருக்கானுவன். மா, பக்கத்தில் செல்வி இருக்கா? தங்கச்சி தங்கச்சி அதுக்கிட்ட கொஞ்சம் கூட. டேய் நானும் பேசணும்டா. அப்படி சொல்லுல. பேசி தொலை, பேசு. செல்வி எப்படி இருக்க? மச்சான் வீரேந்தர் சேவக எப்படி இருக்காரு? அட ஆண்டவா, இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. டேய் டைம் ஆச்சுடா. ஹலோ ஹலோ, என்னண்ணே அதுக்குள்ளே பிடிங்கிட்டீங்க? ஏன்டா நறுக்குன்னு 4 வார்த்தை பேசுகிறேண்ணே. இதாடா உன் நறுக்கு? அண்ணே நீங்கள் பேசலையாண்ணே? அதான் மொத்த கண்டெய்னருக்கு சேர்த்து நீயே பேசிட்டி. அதில் நாங்கள் பேசுகிறோம். ஆ, எவனும் வந்துட்டேண்ணா. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேண்ணே. மாடு கண்ணு போட்டுச்சான்னு தெரில. அண்ணண்ணே இந்த வாட்டி போட்டு கொடுங்கண்ணே. டேய் நீ நான் சொன்னால் அடங்க மாட்டேன். குப்பரை போட்டு முதுகில் 4 கசையடியை போட்டால் தான் அடங்குவேன். போங்கண்ணே. சரவணா, ஒரு $10 காசு கொடுப்பா. அது சரி, கேட்கறது கடன், அதில் இவ்வளோ அதிகாரம் வேறு உங்களுக்கு வேணுமா? எப்போ திருப்பி தருவீங்கன்னு சொல்லுங்கள். கடனா? அது உங்ககிட்டயா? தம்பி, நேற்று நைட்டு டிவி உடச்சுக்கு தான் காசு கேட்குறோம். என்ன புதுக்கோட்டைக்காரன்னு உங்களுக்கு அவ்வளோ நக்கலாக இருக்கா? நான் எதுக்கு காசு தரணும்? இந்த பாரு, தேவையில்லாமல் அவங்ககிட்ட வச்சுக்காத, பேசாமல் வந்து காசை கொடு, நீ நமக்கு தான் கஷ்டம். அப்புறம் அண்ணே, $10 எவ்வளோ தெரியுமாண்ணே? நம்ம ஊர் கணக்குப்படி 270 ரூபாண்ணே. என் மொத்த குடும்பமும் ஒரு வாரம் உட்காந்து கறி கஞ்சி குடிக்கும். எவனோ ஒரு சைனாக்காரன் டிவியை போட்டு உடச்சிட்டாங்கிறதுக்காக நான் என்ன கொடுக்கணும்? என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கண்ணே. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம். என்ன மனுஷனுக்கா சும்மா வருது? ஏய் சரவணா, இங்கே பாரு. Gì dòm hả? டேய் சரவணா, நீ காலையில் எதுக்கு அந்த சைனாக்காரன்ட்ட வம்புழுத்த? நான் கேட்குற $10 விட்டு எறிய வேண்டியதானே, பிரச்சனை எதுக்கு? ஆமாண்டா, பேசாம $10 கொடுத்துரு. அவங்க கூட சண்டை போடுறதுக்காக நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். $10 தானே, போனால் போதும், கொடுத்துட வேண்டியதானே. சொல்லு, அதான் கேட்குதில்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஷூ கொஞ்சம் கொடுங்கண்ணே. ஒரு ஷூ மாட்டினதுக்கப்புறம் பர்மிஷன். சார் எது கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு லீவு. இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக டவுன் பக்கம் போனேன்னா ஒரு 4 சைனீஸ் போனால் தான் என்னை பார்க்கும்லண்ணே, அதுக்கு தான். அந்தளவுக்கு தேடிட்டியா? டே, புதுக்கோட்டையிலேருந்து வந்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஓசிலேயே மங்களம் ஆடிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து ரெண்டே தான் யூஸ் பண்ணல. என்னென்ன அது? ஒன்று நான் போட்டிருக்க ஜட்டி, அப்புறம் பல் தேய்க்கிற ப்ரஷ். போங்கண்ணே, அன்றைக்கி ஒரு நாள் காலையில் தூக்க கழகத்தில் ஏன் ப்ரஷ்ன்னு நினச்சி உங்கள் ப்ரஷ்ஷில் பல் தேய்ச்சிட்டேண்ணே. கன்றாவிடா, நீ தூக்க கழகத்துலலாம் பண்ணியிருக்க மாட்டேன், வேணும்னே பண்ணியிருப்பேன். என் ஜட்டியாவது விட்டு வை, இருக்கிறதே 2 தான். போங்கண்ணே, ஷூவை வித்துறாத, பத்திரம். புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன். அத விளையாடாத. வேணா, அத விளையாடாத. பாஸ்போர்ட் குமைனா சொல்றது கேளு. வேணா ப்ளீஸ், நான் கால்ல வேணா உல்றேன். என் லைஃப் வந்தா போ. வந்தால போய் போ. வேணா குடுத்துரு. வந்தா ப்ளீஸ், தாபியா. ஏய் பட் பிளாட் பாத்தடா. நான் மலாடை. மூ பாஸ் மூ மை கானா. cho mà ở đây luôn nè. Mày là muốn không? Muốn không? Đi về đó. Mấy ai mày đừng có chơi với tao nha. Lại đây, lại đây. Nó đó, đồ mình muốn lấy mày lấy mày. Mày lấy. Ơi, tao đốt passport của nó rồi. Mày dám quấn đâu? Dám mà mày gớt tao được mày gớt mày. Ê, rồi lại đây. Mày lại đây. Thấy đó. சரவணா சார் பாருங்க சார், என் லைஃபே போச்சு சார். எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க சார், எல்லாமே வேஸ்ட் சார். சரவணா பிரச்சனை இப்போ அது இல்லை, இது கூட டூப்ளிகேட்லாம் வாங்கிக்கலாம். நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இங்கே வரேன். இந்த சைனாக்காரன் மண்டையை போட்டான். சரவணா பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு சார். ஆமாம்ப்பா, எனக்கு என்னவோ அதான் கரெக்டுன்னு தோணுது சார். என்ன சார் சொல்கிறீங்க? சரவணா நீ கொலைகாரம் இல்லைன்றது உண்மைதான். இங்கெல்லாம் நீங்கள் இல்லீகலாக தங்கி இருக்கிறதுனால இவங்களை சேஃப்டி பண்ணிக்க கொலை பழியத்துக்கு மேலே போட்டுடுவாங்க. அப்புறம் போலீஸு கேஸு அது இதுன்னு போனேன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் சார். இப்போ என்னதான் சார் பண்ண சொல்கிறீங்க? பேசாமல் ஊருக்கு ஓடி போயிடுன்னு சொல்கிறேன். எப்படி சார் முடியும்? இங்கே இருந்தால் உனக்கு தான் ஆபத்து. எப்படியாவது போய் சார் வழியை பாரு சார். 3 லட்ச ரூபா இல்லாமல் நான் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். இங்கே இருந்தால் உன் தலையே இருக்காது. நம்ம ஊர் போலீஸ் மாதிரி இங்கே இல்லை சார். என்ன சார் நீங்களே இப்படி என்ன பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ என்னப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். நீ நம்ம ஊர் பையன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்கிட்ட கொஞ்சம் டாலர் இருக்குது, இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு, நிலைமையெல்லாம் சகஜமான உடனே கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு வேறு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். யோசிக்காது இருந்தால் பிடி. வெற்றி படைக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பு. செக்யூரிட்டி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ உடனே புறப்படு. Hey, bangun, bangun. Siapa kamu? Apa kamu buat di sini? Buat apa di sini ya? Tergak, bangun, bangun. Sir, siapa kamu? Sir, illa sir, I am Saravanan sir, from Pudhukottay. Inge work sir, work. Work panna vandirukken sir. Tujaka passport and work permit pecha kamu. Passport, passport in room sir. Sir, passport in sir. निकल जाया सर. नो सर, इले सर पासपोर्ट इन कंटेनर सर. कुछ है सेकरंग जुगा एक से के भलाई पुलिस पासपोर्ट इन रूम सर. सर सर प्लीज सर ओडुंग सर. सर सर बिग फैमिली सर. सर प्लीज सर. सर सर கொஞ்சம் விடுங்க சார். नो सर, आई एम गुड बॉय सर, गुड फैमिली सर, नो टेररिस्ट सर, माय हेड राइट सर, आई एम इन प्रॉब्लम सर. सर प्लीज सर मसो डेलम करता सर. सर நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஐயோ போலீஸ் வண்டில ஏத்தாதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு சார். சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் எந்த ஊர் ராணி? சார் நீங்க தமிழா சார்? என் கண்ணுக்கு நீங்க தெய்வமாய் தெரியுறீங்க சார். ஏய் முதல்ல விஷயத்தை சொல்றா. சார் நான் இங்க வந்தேன் சார். ஒரு சைனாக்காரன் என்ன சும்மா சும்மா வம்பு கிழ்த்துட்டே இருந்தான் சார். நான் ஒரு நாள் அவனை அடிச்சுட்டேன் சார். அவன் கோவத்துல என் பாஸ்போர்ட் எடுத்து அடிச்சுட்டான் சார். அவன் ஒரு தப்பு பண்ணல சார். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனாவில் செத்து போயிட்டான் சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார் எப்படியாவது என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க சார். ஏய் இந்த துப்பாக்கி எடுறா. சார் சொன்னதை செய், இல்லைன்னா அவன் வாழ்க்கை காலி. ஏய் நம்ம பேசுறது யாருக்கும் புரியாது. துப்பாக்கி எடுத்து என்ன சுடுற மாதிரி சுட்டுட்டு நீ தப்பிச்சு போயிரு. சார் எனக்கு எதுவும் புரியல சார். இங்க போலீஸ்ல மாட்டின விசாரணை அது இதுன்னு வாழ்க்கை பூரா உள்ள இருக்க வேண்டியது வரும். சொன்னதை செய்டா. துப்பாக்கி எடுறா. சொன்னதை செய். காரை விட்டு குதிடா, குதி. ஏய் கிச்சடியா. ஏய் ஜெகன் தேமா யார் கிட்ட வரீங்க? நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல. டேய் சுற்றுவேன், உண்மையிலே சுற்றுவேன். ஜெகன் ஜெகன் கை தலை. Mic 2, mic 2, mic 2, Sumai. Mic 1, did you serving? Over, over. Singapore control room, Singapore control room. Escape convict, escape convict. Race Indian, race Indian. Age 21, age 21, 2, 3. மலர்களே மலர்களே மலர வேண்டாம், உறங்கிடுங்கள். அவசரம் எதுவுமே இன்று இல்லை, போய்விடுங்கள் என்ற தோழனை அழைத்து வந்து நீர் விருந்து கொடுத்து விட்டு அம்பு செய்திகள் சுவைத்து கொண்டு சிரித்து முறைத்து விருப்பம் போல வாழ. மலர்களே மலர்களே மலர வேண்டாம், உறங்கிடுங்கள். அவசரம் எதுவுமே இன்று இல்லை, ஓய்விடுங்கள். சுமைதானே அதை முழுதும் நீக்கிவிட்டு குளித்தேன், யாரேனும் பார்ப்பார்கள் என்ற கவலை ஏதும் இன்றி கழிப்பேன். குழந்தை என மீண்டும் மாறும் ஆசை எல்லோருக்கும் இருக்கிறதே, சிறந்த சில நொடிகள் வாழ்ந்து விட்டேன் என் உள்ளம் சொல்கிறதே. அழைக்கிற குரலுக்கு வந்து விடவே அட இங்கு பணி பெண்கள் யாரும் இல்லையே, இந்த விடுதலைக்கிணை என்று ஏதும் இல்லையே, அடட கண்டேன் எனக்குள் ஆதிவாசி. மலர்களே மலர்களே மலர வேண்டாம், உறங்கிடுங்கள். அவசரம் எதுவுமே இன்று இல்லை, ஓய்விடுங்கள். Salu! Uncle! Don't come! Don't go back! Go! Uncle, please don't come! No, no, நான் என்ன சொல்ல வரேன்னா சாலு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். வழக்கம் போல இந்த சம்மருக்கு இந்தியாவுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும் தான் வெயிட் பண்றாங்க. நீ உடனே கிளம்பி இந்தியாவுக்கு போ. இப்படி தானே சொல்ல போறீங்க? am I right? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ராமூர்த்தி பெரியப்பா, வச்சலாத்த, நம்ம திலகத்து பெரியம்மா எல்லாம் உன்னை சின்ன வயசுல பார்த்ததுரா. நீயும் பெரிய பொண்ணானதுல இருந்து இந்தியாவுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? போங்க அங்கிள், I just want to be alone. நீங்கடானா இப்ப பாரு business, casino, gambling, இந்தியா போனா கல்யாணம், மாப்ள. I just hate you all. சொல்றத கேளு. இந்த வாட்டி நீ இந்தியாவுக்கு போனீன்னா உன் கல்யாணத்தை பத்தி பேச கூடாதுன்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். Don't worry la. See, they are also missing you a lot. இந்த முறை இந்தியாவுக்கு போய் ஒரு 20 டேஸ் இருந்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்கள நிறைய பேருக்கு வயசாயிடுச்சு. அடுத்த சம்மரில் எத்தனை பேர் உசுரோடு இருப்பாங்கன்னு தெரியாதுமா. அதனால நீ கண்டிப்பா இந்தியாவுக்கு போய் வந்துடணும் ப்ளீஸ். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்டலா சொல்லி என்ன லாக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ ட்ரிப்புக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். யுவர் ஏர் டிக்கெட் விசா கம் ஆன். ஓகே ஓகே, ஏர் டிக்கெட் விசா அண்ட் யுவர் லேப்டாப் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுமா? On the laptop, I have an old laptop like you. And Pentium 4, graphic writer, CD, DVD combo. Laptop. Everything is ready. Everything is done. Okay? You want dress ready? Night flight. Okay, no problem. I'll give a call. Bye. Take care. Bye. ஐயோ உங்களுக்கு இவ்ளோ பெரிய வீடா? ரொம்ப வாயை பொளக்காத எந்த நேரம் நம்ம பிளாட்ஃபார்ம்க்கு வந்துறலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டு மேல ஊருப்பட்ட கடை இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ல இருந்து ஐசிசி பேங்க் வரைக்கும் கடை வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டுமா எங்க அண்ணன் ஒரு போண்டா தண்ணி வாங்கி இருக்கான். அவன் ஊருப்பட்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அதுல வேற கடை இருக்குது. ஐயோ தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீல. எனிவே டூ லேட்டா. அடுத்த ஒரு விஷயம், இந்த வீட்ல அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. நானும் எங்க அண்ணன் மட்டும் தான். இது ஒரு சேவல் பண்ண மாதிரி. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்க குத்து விளக்கெல்லாம் ஏத்த முடியாது. குத்து மதிப்பா உள்ள போய் நீனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. கம் வெயிட் 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 வலது கால் எடுத்து வை. ஏன் சாஸ்திரம்னு சந்தோஷப்பட்டுக்காத, இந்த கால்ல பித்த உடுப்பு ஜாஸ்தியா இருக்கு. கோ கோ கோ. நீங்க அங்க எனக்கே குழப்பமா இருக்கு. என்னங்க 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 யாருங்க அது? உங்கள மாதிரியே இருக்காங்க. ஐயய்யய்யா அந்த அயோக்கிய உள்ளதா இருக்கானா? அவன் வெளியில போயிருப்பாங்கற தைரியத்துல தான நான் ஒண்ணு உள்ள கூட்டி வந்தேன். ஆனா அவர் உங்களை விட ரொம்ப அழகா இருக்காரு. ஏண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கண்ணாடி போட்டா உன் கண்ணுக்கு அழகா தர்றானா? இப்படி தாண்டி அந்த போண்டா வாயை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன். 1000 பொண்ணுங்களுக்கு மேல சிலுமிசம் பண்ணிட்டான். ஆனாலும் கண்ணி கழியாத பொண்ணு வேணும்னு கங்கடம் கட்டிக்கிட்டு அலையிறான். ஒருவேளை நீ கண்ணி கழியாதவனு தப்பா நினைச்சு உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இல்ல, நாம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிருவா. It's nice. Today is my day. Okay, Mr. Gyanam. Today is your day. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குது. I'll wind up. No. அதிர்ஷ்டத்தில் வின் பண்ணுற நான் இல்லை கஃபார். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு இருக்க வேண்டிய கால்குலேஷனோ ப்ராபபிலிட்டி தான். இட்ஸ் ஓகே, ஐல் வைண்ட் அப். நோ கஃபார், சூதுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துட்டா பாதியில் போகக்கூடாது. அப்படி போனா நல்ல ஆம்பளைக்கு அழகு இல்லை. ஓகே, we can play. ஓகே, தட்ஸ் குட். கவலைப்படாதீங்க கஃபார், செந்தோசாவில் இருக்க உங்கள் இடத்த நானும் ரொம்ப நாளாக நல்ல விலை கேட்டுட்ருக்கேன். நீங்களும் தரவே இல்லை. இப்போ அதை வச்சுக்கலாமா சார்? கால் ஃபார் யூ. ஹலோ அங்கிள். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் டேக் கேர். ஹாய் ஸ்வீட்டி. அங்கிள் என்ன அங்கிள் என்ன வர சொல்லிட்டு நீங்கள் கசினோவில் உட்காந்துருக்கீங்க? சாரி. I'll be there with you. Listen. I'll be there within 5 minutes, darling. Illa. Ipo neenga inga varaporingalo illa na cruise la varthuma? No. You should never come to the cruise la. I'll be there. Okay. Vaanga. Seekrama vaanga. Sure. Bye. Sure. Bad uncle. Sorry. Let us start la. Okay, my lucky pink. Pink again. Somebody is waiting for you, sir. The same betting, yeah? Excuse me, yeah? Just come back, okay? Take care. Shit. Yana, are you all right? Yeah, I'm all right. Then we start. Okay, start. Shit. Day is changing, huh? Mr. Ghaffar, I just wind up the game, huh? Enna Mr. Gyanam, neenga thana sonneenga soodukku varakoodadu, vandha paadiyila pogakoodadu nu. Of course. Ipada bangla factory almost complete property government occupy pannada MP vandha solittu pona. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி கால்குலேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையா? ப்ளீஸ் டோன்ட் டீஸ் மீ. நானே எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். லெட் மீ மேக் அ மூவ். வெயிட், உங்ககிட்ட தான் சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குதே, என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஷாலுவை தான் சொல்கிறேன். கூல் மிஸ்டர் ஞானம், நம்ம எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள். நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வாட் ஆர் யூ டாக்கிங் ஹியர்? நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். சூதுக்கு வரக்கூடாது, அப்படி வந்துட்டா பாதியில் போகக்கூடாது, அப்படி போனால் நல்ல ஒரு ஆம்பளைக்கு அழகில்லை. ஷால் வி ஸ்டார்ட்? It's my day. What, Mr. Jnanam? Unga shalu ipo en kayila. Shut up! Don't move! Move! All of you, man! All of you! All the time! Don't move! I will shoot you! What is this? You! Everybody! I will kill you! Move! Come this side! Wait! Catch him! Go that side! Move! Come back! Go back! Move! Shalu, get in, man. Get in the car, I said. I will explain. Mobile? Get inside the car first. I will tell you. Uncle, why are they shooting you? Uncle, you just keep quiet. Come in. சார் open the door சார் என்ன சார் ஆச்சு? யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. அங்கிள் பயங்கரமா ப்ளீடிங். ஐயோ ரத்து காட். அங்கிள் கமிங்க. அங்கிள் லெட்ஸ் கோ டு ஹாஸ்பிடல். அங்கிள் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். யார் என்ன ஆச்சு? ஏன் அங்கிள்? சரவணன் சார். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். சொல்லுங்க சார். Uncle, doctor kitta. Betty, don't worry la. Saravanan, enakkaga nee onu pananum. Sir, solunga sir. Unakku eppadi puriya vekkirudnu theriyala. Na oru aabathana soornalaiyila irukken pa. Sir, enna achu? Uncle. Uncle rattu. God. Indha card la irukkiradhu ivanga appoda address. அவர் இந்தியாவில் தான் செட்டில் ஆகிருக்கார். இந்த பொண்ணை கொண்டு போய் எப்படியாவது அவங்க அப்பாட சேர்த்துறியா? என்ன சொல்றீங்க அங்கிள்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ அம் தி ப்ராப்ளம். பட் நான் எதை பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். ஓகேலா? ஓகே சரவணன். எஸ் சரவணன், நான் சொன்னதை செஞ்சிருவேன்ல சார்? இல்லை சார், ஏன் பிரச்சனை என்னன்னு தெரியாம. நோ யூ ஹேவ் டு டூ. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், இந்த வேலையை விட்டுடு. சார் இல்லை சார், வந்து எனக்கு பாஸ். ஒன்றும் பேசாத, எனக்கு தெரியும் நீ உங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்பணும், அதானே? நான் எவ்வளோ வேணாலும் தரையா? டெல்மிலா ப்ளீஸ். சரவணா, பணம் தானே உன் பிரச்சனை. எவ்வளோ வேணும்னு சொல்லு, கூச்சப்படாதையா. ஒரு 3 லட்சம். Okay la, I'll give you. அந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா மட்டும் சேர்த்துருப்பா. என்ன அங்கிள், ப்ளீஸ் பி சீரியஸ். யாரோ ஒருத்தன் கூட போய். நோ மை டியர், இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பயமா இருக்கு. சொல்றத புரிஞ்சுக்கடா ப்ளீஸ். பத்திரமா கொண்டு போய் உங்க அப்பாட்ட சேர்ப்பான். நான் சொல்ற மாதிரி செய், நீ அவனோட போ. ஷிட், கீப் ஆல் தீஸ் கிரெடிட் கார்ட்ஸ். What is this? Go. அழைச்சிட்டு போயா, டைம் ஆச்சு. You take care of. Hey. அம்மாடி, என்னால முடியல. என்னால தான் முடியல. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? இங்க எங்கயா தங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாமா? சரி, என்கிட்ட ஃபுல்லா ஏடிஎம் கார்ட்ஸ் தான் இருக்கு. உன்கிட்ட டாலர்ஸ் இருக்கா? ஒரு 12 டாலர் இருக்குங்க. ஐயோ, அத வச்சு என்ன பண்றது? இங்க ஏதாவது ஏடிஎம் சென்டர் இருக்கா? ஏடிஎம் சென்டரா? அப்படினா சுத்தம் வா. ஐயோ அம்மா, சுற்றுறது யாருன்னு தெரியாமல் கூட ஓட வேண்டியதாக இருக்கும். ஓடி ஓடி கால்லாம் நோவுது. ஏ பொலம்பல்ஸ் இங்க வா. வரமா வர. இந்த கார் டிரைவ் பண்ணுவோம். இதுவும் பவுன்ஸ் ஆது. குட் காட். என்னங்க இந்த வாட்டி வரலையா? என்னன்னே தெரியல. ஐயோ பணம் வரும் நாங்க வரல. சரி வா. பேசின பணம் கிடைக்குமா? என்னங்க இப்படி உட்காந்துக்கிட்டீங்க? என்ன பண்ண சொல்ற? அது இல்லைங்க வந்து என்ன வந்து போய் நீ தானே அங்கிள் கிட்ட வந்து என்னை கொண்டு போய் இந்தியாவில் சேர்க்குறேன்னு அக்ரிமெண்ட்லாம் போட்ட. என்னது அக்ரிமெண்ட்டா? ஐயோ ஓரல் அக்ரிமெண்ட். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. உன்னால என்ன இந்தியாவில் கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா சொல்லிடு, நான் விலகிக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். ஐயோ என்னங்க திடீர்னு இப்படி சொதப்புறீங்க? உங்களை நம்பி எனக்குன்னு இருந்த அந்த கார் துடைக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? ஓகே அப்போ நான் சொல்கிறது கொடு. சொல்லுங்க. எனக்கு முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் பண்ணணும். வேற ஏதாவது வேணுங்களா? பேசுது 3 லட்சம் இவளுக்கே சரியா போயிடும் போல. That's where it is. Say you, baby, yeah, baby, yeah, baby, baby, yeah, baby. Come on, baby, yeah, we can only be friends. வெள்ளை வெள்ளேர் பெண்ணே, வெப்பம் கொண்ட பெண்ணே, உன்னை நம்பி எங்கே கைய வைக்க? ஏப்பாலே பிறந்து வந்த உடை திறந்து கொண்டு என்னை பாடாய் படுத்த. ஓஹோ இவள் கொழுத்த தேகம் ஒன்று. இசதை நிலா என்னை சாய்கிறாய். Baby, 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 baby. Oh, mala kaiya vekka. Vallai vallar penne, veppam konda penne. Unnai nambi enge kaiya vekka. எனக்கு இதிலே இஷ்டமில்லையே, எவளுக்கும் கஷ்டமில்லையே, இளமைக்கு இஷ்டம் வந்ததால் ஆட்டம் போடுதே ஆடு. பேபி 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 பேபி. உம்மேல கைய வைக்க. வெள்ளை வல்லேர் பெண்ணு, வெப்பம் கொண்ட பெண்ணு, உன்னை நம்பி எங்கே கைய வைக்க? மருந்து baby 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 உம்மேல கைய வைக்க வெள்ளை வெள்ளை பெண்ணு வெப்பம் கொண்ட பெண்ணு உன்னை நம்பி எங்கே கைய வைக்க Good food, இல்ல? சாப்பிட்டது நீங்க தானே, எனக்கு எப்படி தெரியும்? That's right. சங்கரன், யார் இன்னொரு இழுச்சவன்? ஹலோ, சரவணன், புதுக்கோட்டை சரவணன். Sorry, sorry. அம்மா, நல்ல டான்ஸ் ஆடுனியே, எங்க கத்துக்கிட்ட? உன்னோட மாஸ்டர் யாரு? நீங்க வேற, இதெல்லாம் சும்மா. ஊர்ல திருவிழா டைம்ல வீட்டுக்கு தெரியாம நாட்டு சரக்கு போட்டு ஆடின ஆட்டம் என்னங்க, இப்படி ஆடுவேன், இப்ப கொஞ்சம் மாத்தி அப்படி ஆடினேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி குரு ஹீரோலாம் யாரும் கிடையாது. எல்லாம் திருவிளையாடல் படத்துல நம்ம சிவாஜி கணேசன் பாடினாரே அது மாதிரிதான். சிவாஜி யார்? இது சிவாஜி யாரா? இந்நேரத்து இந்த கேள்வி மட்டும் தமிழ்நாட்டுல கேட்டிருந்தீங்க அவ்வளவுதான், உங்களை பின்னி இருப்பாங்க. அவரு எவ்வளவு பெரிய ஆக்டர், அவரை போய் like Tom Cruise, Arnold Schwarzenegger, Arnold Schwarzenegger. ஐயோ ஆமாங்க, அவர்தாங்க, அவரேதான். நான் பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது எனக்கு புரியல, இதை வச்சு நான் எப்படிதான் கலந்து போறேன். நான் கூட்டி வந்தேன் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமா? மார்ஷல் ஆர்ட்ஸா? அப்படினா ஐயப்பா, are you hurt? அண்ணே சாரி மன்னிச்சிருங்கண்ணே. ஐயோ உங்களுக்கு மொழி வர தெரியாதே. சரி சாரி. உனக்கு அடிக்கடி படலல? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆர்ட்ஸ்னு சொன்னீங்களே, என்னங்க அது? அம்மா அம்மா ஏங்க, what's wrong with you people? இவன் வேணும் நடிக்கிற மாதிரி இருக்குங்க. சரி நீ வா, நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாங்க. Kéo nó mày, kéo nó coi. Được đập đó mày, bắn nó, bắn nó mày, cắn mày, bắn nó mày, chặn nó lại mày, đừng có thả nó mày. Oh! செத்துக்காக இதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா? நான் இது ஒண்ணு இல்லைங்க, மனசாட்சி சத்தமா பேசுச்சு. சரி, நான் அப்போ உன்னை கேட்டப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியாதுன்னு சொன்னியே. ஐயோ, தெரியாது தானங்க சொல்ல முடியும். தெரியாமலப்பா ஃபைட் பண்ண? அப்ப அதான் கமர்ஷியல் ஆர்ட்ஸா? ஐயோ கஷ்டம். சரி, ஏன் அவங்க நம்மள துரத்திட்டு வந்தாங்க? எஸ் சுஸ்மி, அவங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க, நம்மள துரத்திட்டு வரல. உங்க சொட்டத்தலைய மாமா அப்படியே இந்த பாசமலர் படத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி சாவித்திரிய ஜெமினி கணேசன் கையில புடிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி என்கிட்ட கொடுக்கும் போதே எனக்கு அடி வயிறுல பகீர்னுச்சு. ஆமா, திருப்பி அந்த மாடல் சிவாஜி எக்ஸாம்பிளே வா. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஃபைட் பண்ணதுனால. தூக்க கலகத்துல மேல கீழ கால் கீழ் படலாம், அதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் கீழ் படட்டும், உனக்கு கொட்ட கால் தான் நாளைக்கு. இப்படி கொடுத்து இல்லை புதி 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 முருகா இல்லவா முருகா. ஒரு நிமிஷம். முருகா காக்கா 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 நோக்க 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 பார்க்க 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 காக்கா 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 நோக்க நோக்க நோடி சும்மா ஏங்க, இதெல்லாம் தப்புங்க. சாமி கும்பிடும் போது இப்படி எல்லாம் பண்ணா தெய்வ குத்தாயிடுங்க, அப்புறம் சாமி கண்ணை இன்னும் குத்திடுங்க. சாமியை விடு. இங்க பாரு, நீ மட்டும் எங்க காலேஜ் லேபுக்கு அனாட்டமி கிளாஸுக்கு மாடலா வந்த, டெய்லி ஒரு $100 ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். இப்படியெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். ஆமாம், சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? சாமி கிட்ட ஆண்டவா ஒரு பெரிய ஆபத்து கிட்ட மாட்டிக்கிட்டேன், இந்த வாட்டியும் ஒரு பிச்சை போட்டு காப்பாத்திருப்பான்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் 10th படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன், அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு. நான் 12th படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன் பாஸ் ஆகிறதுக்கு, அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு. அப்புறம் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட்டு வீசா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிச்சை போட்டாரு. இது எனக்கு சட்டப்படி 4வது பிச்சை. எல்லாம் கந்தன் கருணை. எங்கயா பேண்ட்? இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? சரியான பிச்சைக்காரனா இருப்பா போல இருக்கு, எல்லாத்துக்கும் பிச்சையா கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சமா நல்லா இருக்காங்க? ஒரு அழகான வாலிபன் பேண்ட் மாத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு என் மேல ஒரு அந்த இதெல்லாம் இல்ல பெரிய மன்மத ராசா நினைப்பு எனக்கு இது வருதா? பாருங்க, ஜட்டிலாம் தெரியுதுங்க. மறைச்சிக்கோ. ஹலோ டாக்டர், நான் விமல் பேசுறேன். ஆமா, உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமாம், எந்த நிமிஷமும் நான் ஃபோன் பண்ணுவேன், நீங்கள் உடனே எனக்கு வரணும். ஆ, தேங்க்யூ. ஓகே. ஹலோ, ஆ, நான் விமல் பேசுகிறேன். லோகே, ஆ, என்னாச்சு ஆம்புலன்ஸ் வண்டி? ஓகே, ரெடியாச்சுல. ஓகே, அப்புறம் நீ ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மைக்கேல் இருப்பார், மைக்கேல்கிட்ட சொல்லி 2 லாரி தண்ணி புக் பண்ணிடு, ஆனால் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஓகே, அப்புறம் இன்னொன்று, நம்ம சிட்டியில் இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஃபோன் பண்ணி ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு, சாரி பிளட் பேங்க் இருக்குல்ல, அங்கே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கான்னு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் மறுபடியும் உன்னை கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன டார்லிங், ஃபர்ஸ்ட் நைட் அதுமா எதுக்கு டார்லிங் டாக்டர் ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ்லாம்? வாட் டார்லிங், யூ டோன்ட் நோ ஒன் திங் லா. அந்த போண்டா தின்னி வாயன் இருக்கானே, அவன் ஒரு ஜெகஜால கில்லாடி. அவன் ஏதாவது இடக்க முடக்க வேலை பண்ணி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவடாம பண்ணிடுவான். இதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இனிமே அவன் இல்ல, எங்க அப்பனே ஆவியா வந்தாலும் தடுக்க முடியாது. டார்லிங், நீ வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நான் அந்த ஃப்ளோர்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு மூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நிலவை கட்டி வை, கட்டிலில் கொட்டி வை, சந்திரனை தட்டியில் கொட்டி வை, கட்டி வை, இன்று முதல் இரவு, இன்று முதல் இன்று முதல். டார்லிங், ரிலாக்ஸ் பண்ண சொன்னா மட்டே ஆயிட்ட. டார்லிங், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். டார்லிங், டார்லிங், ஐயோ டாக்டர், இமிடியேட் கம். விமல், பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. உன் ஒய்ஃப் சாப்பிட்ட பாலில் தூக்க மாத்திரை ஹெவியாக கலந்துருக்காங்க. இன்னும் 48 மணி நேரம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன டாக்டர், நான் என்ன மூடில் இருக்கேன், நீங்கள் வானிலை இறக்கி வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டு இருக்கீங்களே. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன டவுட். மயக்கமாக இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நைட்லாம் கொண்டாடக்கூடாதா டாக்டர்? அடச்சி தூ, மனுஷனாடா நீ. போயா, இதுலலாம் எவன் மனுஷன் நடந்துக்குவான்? நல்ல நாள் அதுவுமா எதுவுமே நடக்கூடாம பண்ணிட்டான். எங்கடா அந்த போண்டாவாயே? I need to go to India by road. Road? Yeah. Because we are university students, you see, for a thesis we need to travel by road. Okay, wait a minute. எங்க சரியா தான் கேட்டிங்களா? இந்த மூலி முழிக்கறாங்க. பின்ன இந்தியாக்கு ரோட்ல போனா முழிக்காம என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அப்ப உண்மையிலேயே சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாக்கு ரோட் இல்லையா? ஐயோ, அச்சு பிச்சு லூஸ் மாதிரி வளராத, கம்முன்னு இரு. அச்சு பிச்சுன்னு, ஐயே இது லூஸ் மாதிரி உனக்கு. This is Singapore. From here you go to Malaysia, then you go to Thailand, then you go to Burma. By there you go to Calcutta. என்னங்க இப்படி சைலண்டா சொரிஞ்சிட்டு இருக்கீங்க? எப்படி போறோம்? அதுக்கு தானங்க உங்க மாமா என்கிட்ட உங்களை படிச்சிருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, ஷாலினிக்கு ஜொல்லு, சரவணனுக்கு தில்லு. யாருக்கு தெரியும், கடவுள் தான் காப்பாற்றணும். இது எங்க போச்சு? தா ஏமா, ஒரு நிமிஷம் வாங்க. எந்த நேரமும் அசை போட்டுக்கிட்டே இருக்குது. நான் இடைய பாரு, இந்த நம்பரை கொஞ்சம் எனக்கு போட்டு கொடுங்களேன். ஏங்க அப்புறம் சாப்பிடலாங்க ஐஸ்கிரீம், முதல்ல எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்க. அதை எங்க கொடுங்க. ம், போடுங்க. அடிக்குதுங்க. ஹலோ மச்சான், நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன்டா. மச்சான், வரும்போது பலான சீடி வேணும்டா. டேய், நானே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன்டா. இல்லடா மச்சான், நான் எல்லாத்தையும் ஊருக்கு வந்து விவரமா சொல்றேன். டேய், வீட்ல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கடா. நான் பாத்துக்கறேன்டா. டேய், என்கிட்ட ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கா, அதை மட்டும் எப்படியாவது நம்ம நாட்டுக்கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு வையி, மவனை நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடா. புதையல் அடிச்சு பூதத்துக்கிட்ட மாட்டிக்காதடா. அது இல்லடா, இது வேற புதையல். சரி, நீ பாட்டுக்கு இதை போய் விளையாட்டா வீட்டுல கீழே சொல்லிட்டு இருக்க போற. நான் நல்லா இருக்கிறதா சொல்லி வை. டே, எங்க வீட்டுல பணம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா எப்படியாச்சும் கொஞ்சம் சமாளிச்சு கொடுறா. பாத்துக்கடா. வச்சுட்டாடா. நீங்க பேசலையா? அப்பா முருகா, ஞான பண்டிதா, உன்னை நம்பி இருந்த கார் துடைக்கிற வேலையும் விட்டு வந்துட்டேன். இப்போ இவளுக்கு எந்த உதவியும் கிடைக்க கூடாது. ஹாய் நிமி, எப்படி இருக்க? என்ன முருகா, என்ன இல்ல உங்களுக்கு லைன் கிடைக்க கூடாது, சீக்கிரம் லைன் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தேங்க்ஸ். எப்படி இருக்க சொல்லு. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஹலோ, ஒட்டு கேக்குறது நாகரிகம் இல்ல. இல்ல, நான் உங்களுக்கு ஒரு இது பாதுகாப்பா நிக்கிறேங்க. தேங்க்ஸ். வேணும்னா கூப்பிடுறோம், போங்க. ஏய் சாரியா, just got held up. ஓகே ஞான பண்டிதா, எந்த ரூபத்திலயாவது வந்து அந்த பொண்ணோட லைனை புடுங்கி விட்டுரு. நீ அவனை பார்த்தான்னு வச்சுக்கோயே, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைஃப்ல இப்போதான் முதல் தடவையா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரோட டிராவல் பண்றேன். இஸ் அ கிரேட், யூ நோ. என்னம்மா ஃபைட் பண்றான்? என்னம்மா லவ்வா? சி, அங்கிளோட அசிஸ்டன்ட் எல்லாம் நீயே மீட் பண்ணிக்கோ. ஏய், நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல, இப்போ எதுமே எனக்கு வேணாம். ஷூர், ஏதாவது வேணும்னா கடைசி நிமிஷத்துல நானே உனக்கு பண்றேன். இது எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? ஷாலு, டேக் கேர் டா. நோ ப்ராப்ளம்ஸ், யூ டேக் கேர். ஓகே, பை. உன் பேச்சு கா முருகா. ஃபோன்லாம் பேசிட்டீங்களா? இனிமேல் ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்படாதே. நீ கொலகாரன்ற மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏங்க, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோமா, அந்த சைனாக்காரன் என் மண்டையில் அடிக்கணும்னு ஓடி வந்தாங்க. நான் நகர்ந்தேன்னா அவன் கீழே வந்து செத்து போயிட்டான். நீங்க இதுக்கு போய் என்ன கொலகாரன்னு சொல்றீங்க? அப்புறம் ஏன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சேன்? தப்பிக்கணுங்கிறதுக்காக தப்பிச்சேங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்ன புரியுதுங்க? நீ என்ன காப்பாத்துறதுக்காக ஓடி வரல, உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நைஸா கூட வந்து ஒட்டிக்கிட்ட, ரைட்? ஏங்க, என் குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வந்தேங்க. நோ, எஸ், இல்ல, அட ஆமாங்க. கண்டிப்பா நீ என்ன காப்பாத்துறதுக்காக வரல. ஏங்க, நான் கொஞ்சம் பணம் அதிகமா கேட்டேங்கிறதுக்காக இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. இது வரைக்கும் உங்களோட ரூம் வாடகை, சாப்பாடு, ஐஸ்கிரீமு, உங்க துணிமணி, அப்புறம் நீங்க யூஸ் பண்ண பலான பலான விஷயங்கள், அப்படி இப்படின்னு நம்ம ஊர் கணக்குப்படி 7,226 ரூபா இருக்குங்க. அதெல்லாம் கூட நீங்க பொங்கல் டிஸ்கவுண்டா வச்சுக்கோங்க. எனக்கு பேசினபடி அந்த 3 லட்ச ரூபா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. அது எப்படி உன்னை நம்புறது? நம்ம அப்படியே போடியும் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் இடம் விட்டா போதுமே. சுஷ்மி, லைட்டர். தேங்க்யூ. ஐயோ, நான் லூஸ் மாதிரி பண்றான். இது மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களை காப்பாத்தணும், உங்க கூட இருக்கிறது தான் உண்மை. நெருப்புலாம் கொளுத்திட்டு இருக்கேன். இதா சத்தியம் பண்ணும் போது இதெல்லாம் பண்றது எங்க ஊர் வழக்கம். இந்த ஊர்ல பப்ளிக் பிளேஸ்ல நெருப்பு கொளுத்தினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன ஆகும்? அங்க பாரு, உன் மாமா வரான். ஹே, who set the fire man? ஐயோ போலீஸ், நான் இல்ல. ஏய், 3 லட்சம் வேணாமா? Don't run man. Hey, என்னங்க ஏங்க உங்க அண்ணன் ஒண்ணுமே பேசாம எப்ப பார் போண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்காரு? என்ன டார்லிங், நல்ல மூடுல போய் அவனை நாவப்படுத்திக்கிட்டு. அவன் பிறவியிலேயே ஊமை, அவனுக்கு காதுன் டமாரு. மற்றவங்க அவனை பார்த்து ஊமை செவிட நினைச்சிடக்கூடாங்கிறக்காக வாயில போண்டா வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு ஆக்டிங் கொடுக்குறான். என்னைக்கு இந்த வீட்டில் போனையும் அந்த போண்டா வாயினை ஒழிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஒன் செகண்ட், ஐ கமிங் பேக். சீக்கிரம் வாங்க. கண்டவன்ட்டலாம் கடனை வாங்கிறது அவளுக்கு நம்மள பிடிச்சி ஏசுறானுங்க. என்னங்க எங்க மசாஜ் பண்றதை நிறுத்திட்டீங்க? எது நானா? அடி நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன்டி. போய் சொல்லாதீங்க, எவ்வளவு அழகா பதமா மசாஜ் பண்ணீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா முதுகையும் கடிச்சிட்டானா அவன். எங்க அவன்? எங்க எங்க? ஏங்க சும்மா திட்டுறீங்க? அவர் எவ்வளவு நல்லா பண்ணார் தெரியுமா? அவன் நல்லா தாண்டி பண்ணுவான். இனிமே எனக்கு இந்த வீடு வேணாம், சொத்து வேணாம், சொகை வேணாம். ஏதாவது பிராடு தரம் பண்ணியாவது நான் பொழைச்சுக்குவேன். இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். முதலுக்கே மோசமாயிரு வந்து இனிமே இங்கே இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம் வேணாம். ஓடி குத்துது. அட என் அண்ணனுக்கு பயந்து தலைமறைவாக வாழ்கிறதுக்காக தலை ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரிகள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டுறேன். நீ யாருப்பா புதுசா? அண்ணே நீங்கள் தமிழாண்ணே? ஆம், தமிழகத்தில் கீரனூரிலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. பிழைப்பு தேடி வந்தேன். தமிழகத்தின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் இது விளக்கா? சிங்கப்பூர் என்னை வளர்த்தது, அதே ஊர் இன்று துரத்துகிறது. அண்ணே சூப்பர்ண்ணே, பராசக்தி வசனத்தை அப்படியே சூப்பராக பேசுகிறீங்க. என் வாழ்க்கையை பற்றி பேசினா உனக்கு வசனமாக தோணுதா? ஆ ஆமா, இந்த மூஞ்சி எங்கேயே பார்த்தது மாதிரி தோணுது. போங்கண்ணே, நீங்க கீரனூர், நான் புதுக்கோட்டை. அப்படியே சந்தையில மாடு பிடிக்க வரும்போது பார்த்துருப்போம். இந்த கெட்டப்ப பார்த்தா உனக்கு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கா? நான் என்ன சொல்லிக்கிட்டேனே? டயலாக்க மாத்தாத. நீ சிங்கப்பூர்ல போலீஸ்ல இருந்து தப்பிச்சவன் தானே? உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஃபேஸ் ரீடிங். அதான் சிங்கப்பூர் டிவிலையும் மீடியாவிலையும் ஓ மூஞ்சியை தேய் தேய் தேய்னு தேய்ச்சிட்டாங்களே. தேய்ச்சிட்டாங்களா? சரி சரி, கவலைப்படாத. தமிழனுக்கு தமிழன் காட்டி கொடுக்க மாட்டேன். ஐ ஹெல்ப் யூ. வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நாங்க எப்படியாவது எங்க ஊர் போய் சேரணும்னு. பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல. கரெக்ட்ண்ணே. எப்படிண்ணா கரெக்டா சொல்றீங்க? அதான்ண்ணா கவலை விடு. நம்ம சிங்கப்பூர்ல செல் சிட்டியில ஜலான் மராக்கான்னு ஒரு இடம் இருக்கு. யாரோட அக்கா? ஏன் அக்கா. உங்க ஜலான் மராக்கா அங்க போனீங்கன்னா என் ஸ்ரீலங்கா நண்பன் ஒருத்தர் இருக்கான். இந்த உலகத்தில் உள்ள பித்தலாட்டத்தனை முடிச்ச வித்தனை எல்லாத்தையும் தெளிவா அச்சு பிசுறாம செய்வான். அவங்கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சரி ஓகேண்ணே. உங்க பேரு? மை நேம் இஸ் விமல். விமல்ண்ணே, ஐயோ நீங்க என் வாழ்க்கையில கோடு போட்டீங்க. நான் ரோடே போட்டுக்கிறேன். விட்டா நீ பிரிட்ஜே கட்டுவே போயிட்டே இரு. வரேண்ணே, நீங்க பண்ண ஹெல்ப் என்னால மறக்கவே முடியாது. தேங்க் யூ. வரேன்க்கா. ஓகே ஓகே ஓகே. கால் இப்படி வலிக்குது. இப்போ சம் ஜெயிலுக்கே போயிடுறேன். ஏய் என்ன உட்காந்துட்ட? போ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிட்டு வா போ. என்னங்க நான் கஷ்டப்பட்டு ஆடி பாடி சம்பாதிச்சதெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னீங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கி கூச்சிங்க, இப்போ எனர்ஜி ட்ரிங்க் வேற வேணும்னா எங்கே போகிறது? ஓய் நான் விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டே போகிறேன். ஆ நான் மட்டும் தனியாக இருந்தேன்னு வச்சுக்க, அப்படி கை காமிச்சா எத்தனையோ மணி வந்திருக்கும், எஸ்கேப்பை எப்பயோ போயிருப்பேன். ஓ மூஞ்சி தான் டிவியில் போட்டு காமிச்சாங்கல்ல, யாரையும் பார்க்க பயமாக இருக்குது, எதுவும் கேட்க பயமாக இருக்குது, எங்கேயும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நீ மட்டும் இப்போ எனர்ஜி ட்ரிங்க் ஒரு வழி பண்ணலான்னு வச்சுக்கோ, நானே உன்னை போட்டு கொடுத்துருவேன். ஹே ஹே நான் மிரட்டுறீங்களா? புதுக்கோட்டைக்காரன், இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஓ அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஆ அப்படிதானே? ஆ எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிபடி. இங்க இருக்கான்ல இவன் சரியான திருடன். ஐயோ ஒரு கொலைகாரன். எல்லா போலீஸும் என்ன கேட்டிட்டு இருக்காங்க. தெரியாம சொல்றேன் சாரி. ஆ அது சரி, இப்போ என்ன பண்ணனும் சொல்லுங்க. நான் இங்க இருந்து ஜலான் மெராக்கா போறோம். என்னால் இங்கேருந்து நடக்க முடியாது, ஏன்னா எனக்கு கால் வலிக்குது. எந்த பஸ்லேயும் போக முடியாது, அதனால நமக்கு ஒரு கார் வேணும். அப்புறம் அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு பார்டர் கிட்டே போகணும், அதுக்கு பணம் வேணும். இதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிப்போம். ஏங்க என்னங்க ஏதோ தீ பண்ணு வேணுங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்குறீங்க. ஆமாம் ஈஸி தான். எப்படிங்க ஈஸியாகும்? முதல்ல ஒரு காரை திருடலாம், அப்புறம் அதை வித்துடலாம். ஹலோ, என்னன்னா திருட்டு ஃபேமிலியிலேருந்து வந்தவன் நினச்சிங்களா? புதுக்கோட்டையில் போய் சரவணன் ஃபேமிலின்னு சொல்லி பாருங்க, மொத்த ஊரே திருண்டு வந்து மரியாதை கொடுக்கும். நான் அப்படியே தேவர் மகன் சிவாஜி மாதிரி அப்படி போய்கிட்டே இருப்பேன். என்ன போய் திருட சொல்றீங்க? புதுக்கோட்டையில் நீ நல்லவன், சிங்கப்பூரில் கொலைகாரன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. ஓகே 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 இங்கே வா, இங்கே வா. நல்லவனோட பொருளை திருடினா தப்பு, கெட்டவனோட பொருளை திருடினா தப்பு இல்லை, ஓகே தானே? சரி, கெட்டவன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இரு, அது ஈஸி. ஆ அங்க பாரு. யோ உங் சாய் காய். ஆ யோ காய். அவனை பாரு, எவ்வளவு சின்ன குழந்தை அடிக்கிறான். அவன் கெட்டவன் தானே? வா வா, அவன் காரை எப்படியே திருடலாம். இந்தா. ஏய், இங்க இல்ல அங்க. போட்ட சரவணா கைவரிசையை காமி அச்சா எங்க தரந்துச்சுங்க சரி இதுல வா ஏறுங்க ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க அவன் வந்துரு போறான் ஏய் கார் ஓட்டு வரல ரெட்னோ த்ரடா சூப்பர் காரா திருடி அங்க கப்சா tao đi mày trời đất ơi கடல் ஓடிய வந்தேன் திரவியம் தேடித்தான் வேலுக்கும் மழைக்கும் நடுவே வானவில்லா வாழ்க்கைதான் தெரு விட்டு ஊரை விட்டு தெரியாத ஊரோடு போராட்டமா தோல்விக்கு பக்கத்தில் போகாவிட்டா வெற்றியின் ஊருக்கு வழிகிட்டமா மனிதர்கள் நிறம் மாறி மொழி மாறி வாழ்ந்தாலுமே நம் மனதில் அன்போடு வாழ்கின்ற நிலை போதுமே கோபம் கொண்டு இலை மேலே பனியாக விழுகின்றது பொற்காலம் இங்கே இல்லை பணம் என்னும் பேயும் இல்லை பூலோக சொர்க்கம் இதத்தானா Okay, keep it this. எவ்வளோ அமௌண்ட் தம்பி நீங்கள் ரொம்ப பொடினாக இருக்கீங்க. இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பார்டர் கிராஸ் பண்ணாலோ இல்லை ஏர்போர்ட் உள்ளுக்கு போனாலோ கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸ்கேன் பண்ணால் இது டூப்ளிகேட் பாஸ்போர்ட்னு நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ ஷாப்பிங்கோ மார்க்கெட்டோ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கினா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஏதாச்சும் பணம் ரெண்டு பேரும் லவர் சார். ஓகே, டேக் இட் அஸ் மை காம்ப்ளிமெண்ட். பை பை. எங்க பார்டர் கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்க, பார்த்ததோ மார்க்கெட் மாதிரி இருக்கு. காசு கஷ்டப்பட்டு காரை வித்த காசு. ஓ, இதை விட்ட வேற ஆள் இருக்குங்களா? நான் ஒல்லியாருக்கு போய் வசதியாக போச்சு. நிறுத்துற மாதிரி இருக்கு. ஒன்னைக்குன்னு போவானுங்க நினைக்கிறேன். எனக்கும் வருது, எப்படிங்க போறது? இரு இரு, இது ஏதோ பார்டர் செக்கிங் நினைக்கிறேன். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது. நான் இங்கே இப்படி புலம்பிட்டு இருக்கேன். தூங்குறத பத்தியா? எப்படி தூங்கலாம்? ஏங்க ஏங்க, புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து யுவான்ஷா வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து மெஹபூப் வந்திருக்காங்க. ஏந்திரிமா மின்னலே, இந்த கட்டை இதுக்கெல்லாம் சரியா வராது. அஞ்சலி ஏந்திரே, அஞ்சலி ஏந்திரே, அஞ்சலி ஏந்திரே, அஞ்சலி ஏந்திரே. இப்போ நம்ம எங்க இருக்கோம் கேப்பீங்களே? நைட்டு வந்த லாரிக்காரன் இதுக்கு மேல போக முடியாதுன்னு இறக்கி விட்டு போயிட்டான். அடிச்சு போட்ட மாதிரி சரியான தூக்கம் இருக்குமே. ராத்திரி ஒரு சைனாக்காரன் அவங்க சொந்தக்காரங்க திதிக்கு வச்சிருந்த சாராயத்தை மினரல் வாட்டர்னு நினைச்சு முழுசா அடிச்சிட்டீங்க. என்னது? பின்ன தூங்க மாட்டீங்க? சாராயமா சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஏங்க போதை இன்னும் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ ஏங்க அப்படி பேய் மாதிரி சிரிக்கிறீங்க? அதுவும் சைனாக்காரன் கலர்ல உட்கார்ந்துட்டு. பண்ணது நினைச்சு எனக்கே பண்ணியா இருக்கு. ஆனா ஊனா இப்படி ஏதாவது நினைச்சு சிரிக்கிறீங்க இல்லைன்னா முறைக்கிறீங்க. சரி, நீ ஏன் எப்பவுமே டென்ஷனாவே இருக்க? என்னங்க, நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கோம், எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் டெட் இஸ் டுடே, அன்போர்ன் டுமாரோ, ப்ரெசென்ட் இஸ் டுடே, ஸோ என்ஜாய். ஓ சாரி சாரி சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்கிறேன். செத்து போன நேற்றைய நாள், பிறக்காத நாளைய நாள், இன்று மட்டுமே நிஜம். அதனால என்ஜாய் பண்ண கற்றுக்கோ. என்ன பார்க்குற? யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸோ போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. பார்டரில் மாட்டிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. என்ன என்ன பண்ண? என்ஜாய் பண்ணு. நீங்க தானே சொன்னீங்க உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுன்னு. எனக்கு இந்த சுடுகாட்டில் ஒரு வழி தெரியலையா, அதனால தான். இதோ பாருங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையோ நிம்மதி கொள்வது என்பதே தப்பா பார்த்துக்கோ. நல்லாதான் இருந்துச்சு. நானே டென்ஷனால இவத்துக்கு சோகமா பாடிட்டு போறான். என்ன சிரிப்பு? என்னத்துக்கு இப்போ இப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ, நைட் அடிச்ச மோபின்னு தெரியலையா? போங்க, அங்கே ஒரு அருவி இருக்கு, நல்லா முங்கி குளிச்சுட்டு வாங்க. உங்களெல்லாம் எங்கள் ஊரில் எறும்பு மாடு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். Có kìa, có kìa, có nhỏ nó tắm kìa. Lặng đi, lặng đi nó. சிறகடி காசை முத்து முத்து ஆசை முடிந்து போய். Đẹp quá, đúng đó mày. Đẹp quá, đẹp quá, khỏi quần nó ra mày, khỏi quần nó chơi chứ. Khỏi ra, khỏi ẩm nó mày. Đúng đó, đúng đó. ஆஸ்திரேலியால இருக்காங்க. அச்சி உண்மை சொல்ல. ஏங்க பாய்ஸே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, அப்புறம் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்? உனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்க? ஏங்க, நான் ஏதோ உங்களை சண்டை போட்டு காப்பாத்தினங்கிறதுக்காக இப்படிலாம் போய் சொல்ல வேணாங்க. என் ரேஞ்ச் என்னன்னு எனக்கும் தெரியும், என்னை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். சும்மா நீயே ஏன் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற? உன்கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நைட் அடிச்ச போது என்ன தெரியல போல. ஏய் பிகேஎஸ், ஏய் இரு, உனக்கு என்ன பார்த்தா எதுவுமே தோணலையா? ஐயே ஏங்க இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு எதுவும் புரியலங்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. ஆ, இப்போ நான் குளிச்சிட்டு இருந்தேன்ல, அதிசயமா அப்ப யாரோ என்ன தெரியாதவங்க என்ன தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ என் கூடவே தான் இருக்க, என் பக்கத்துல தான் படுக்கிற. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? நல்லா கேட்டிங்க போங்க. உங்க அங்கிள் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா உங்க கையை என் கையில புடிச்சு கொடுத்து காப்பாத்த சொன்னாரு. அவருக்கு நான் துரோகம் பண்ணலாமாங்க? அது மட்டும் இல்லைங்க, மனசாட்சிங்க. என்னை நம்பி வீட்டுல எனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நான் எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பர்ஸில் ஃபோட்டோ இருக்கே, நீங்களே பாருங்கள். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. படும் என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க கலரில் உட்காந்து சிரிச்ச மாதிரி சிரிக்கிறீங்க? அவளுக்கு என்னங்க? ஏன் உங்க புதுக்கோட்டையில பொண்ணுங்களா முகத்தை காட்ட மாட்டாங்களா? முதுகுதா காமிப்பாங்களா? பாருங்க, ஊரை பத்தி தப்பா பேசாதீங்க. ஏய் சாரி, ஓவரா பண்ணாத. ஆள் நேர்ல பாக்க எப்படி இருப்பா யாருக்கு தெரியும்? முகம் தெரியற மாதிரி போட்டோ இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சுட்டு வா, முழுசா பொண்ணையே காட்டுறோன்னு சொன்னாங்களா? இனிமேலாம் உங்க கையில தாங்க இருக்கு. ஓ, அப்போ உன் லைஃப் என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் செய்வேன். ஒரே கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போய். இதெல்லாம் என் நேரம் கொடுமைங்க, என்ன பண்றது? இருங்க, ஏற்கனவே ஒரு லக்கேஜ், இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. ஏங்க சொன்னா தெரியுமா? உலகே ஓஞ்சாலும் உன் தொல்ல ஓயாதே. ஏங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பிரசாதம் இருக்குமா? பேபி பேபி உம்மேல கைய வைக்க. தம்பி அண்ணே இங்க என்னப்பா, நம்மள மாதிரி ஃப்ராடு பசங்க ஒரு ஊர்ல ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியும்? நானும் உங்களை மாதிரி தான் திரைக்கடல் ஓடி திரைவன் தேடிட்டு இருக்கேன். போங்கண்ணே, நான் ஒன்றும் ஃப்ராடு இல்லை. நமக்குள்ள என்ன தம்பி யூகோ? சிங்கப்பூர் போலீஸ்லேருந்து தப்பிச்சேன், போலி பாஸ்போர்ட்டுக்கு நான் தான் அட்ரஸே கொடுத்தேன். இதை விட நீ ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு வேற என்ன வேணும்? என்ன உன் முகராட்சிக்கு அப்பா இது மாதிரி மூஞ்சி அமைஞ்சு போச்சு, எனக்கு அப்படி ஒரு முகம் அமையலை. சரி, இங்கே வந்திருக்கியே, உன் திட்டம் என்ன? என்னது திட்டமா? திட்டம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பசிக்குது, பிரசாதம் ஏதாவது கிடைச்சா சாப்பிட்லான்னு வந்தேன். ஏன் தம்பி ஃபாரினுக்கு வந்து கூட திருந்த மாட்டீங்களா? போட்டலத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு சின்ன லெவல்லே ஃபீல் பண்ணுறீங்களே. கரெக்ட், நானும் அதே தான் நினச்சேன். சிஸ்டர் நம்ம வேவில் இருந்து கரெக்டாக இருக்கோம். எனி ஐடியா? எஸ் கம். ஓகேவா? சூப்பர். எஸ், நான் இந்த ஆட்டுக்கு வரல. இங்க பாரு சரவணா, சும்மா அடம் பிடிக்காத. எனக்கு லைஃப்ல த்ரில் வேணும், உனக்கு கடன் அடைக்க காசு வேணும். இந்த மாதிரி தகுதி திட்டம் பண்ணாதான் இந்தியா போய் சேர முடியும், புரியுதா? இது தப்பு இல்லையே? தப்பே இல்ல. அப்போ சரி. Hey ladies and gentlemen, Diya Swami Muruga dari India samudatan dan tangguh Diya. Ada apa susah punya hal pun dia boleh bikin baik. See see see, they have similar face cuts. எங்க என்னங்க சொல்றீங்க? எதுவும் இல்லையா? நீ முருகருடைய பாஷை தெரிஞ்சவன், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்படினா ரெப்ரசன்டேட்டிவ் நீ விபூதி தந்தா எந்த ஒரு நோயும் ப்ராப்ளமும் தீர்ந்து போய்டும்னு சொன்னேன். இது எப்படிங்க நம்ப வைக்க போறீங்க? Ladies and gentlemen, somebody is coming. Come on, come on, please come. Please. You're from South Africa, right? I'm a baby. He is deaf and dumb. Now see the miracle happening. Enga enga padrudhu? Oothi adutha. Yemmalali omala. I don't know what they're doing. Watch out. What is it? What good idea? Your idea. Give a big hand! Agar udala yelthallam. Ariya vaitha devi. Agar udala yelthallam. Ariya vaitha devi. Devi sabet. I want some white powder. Okay, queue please. Queue please. No crowding. Look for me. One pinch of white powder costs 2 ringgits. Yes. No change, sir, please. 2 ringgits. What can I do? Sorry, no change. Ellaru ipdi irundha. இவ்வளவா? எவ்வளவு ஆக்ட் பண்ணிருக்கிற? நான் பாக்குறேன். பணக்கார வீட்டு பொண்ணு தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ் வேற பேசுறீங்க. நல்ல பொண்ணா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது எப்படி பணக்காரியா நீங்கன்னு. இட்ஸ் ஓகேயா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சாப்பிடலாம். ஏய் ஐஷா ஃபன். பாங்க வர. நமக்கு பார்ட்டி கொடுத்த பாஸ்போர்ட் இங்க கண்டிப்பா ஸ்கேன் பண்ணுவாங்க. சரவணா, இது விளையாட்டு இல்ல. இங்க மாட்டணும் நம்ம லைஃபே காலி. ஏங்க, நான் புதுக்கோட்டைக்காரங்க. நல்லா பிளான் பண்ணி விஷயத்தோட தான் உங்க இந்த பார்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அதனால தானே நான் பயப்படுறேன். நீ புத்திசாலியா இல்ல ஒரு மாதிரியான ஒண்ணும் புரியலையே. ரொம்ப அவசியம். இப்போ அதுவாங்க முக்கியம், நம்ம தப்பிக்கிறது தாங்க முக்கியம். சும்மா தொண தொணன்னு பேசாம முதல்ல இத போய் போட்டுட்டு வாங்க. என்ன பண்ண போறானோ? ரொம்ப ஆடாத. டோப்பா கலற போது. நான் உன்னோட இந்த Dressல அழகா இருக்கேன்னு போறாம சொன்னாங்க. வந்துட்டாங்க. சிரிக்காதீங்க. ஊஸ்லிக்கு தங்கச்சி மாதிரியே இருக்கான். அழகான பொண்ணா கேட்டா ஆட்ட வேறயா என்கிட்ட இருப்பதெல்லாம் தண்டாரி தண்ட. ஹாய் மீசானா சின்னானா ஹுவா சுவாயா ஹியா. ஒரு நிமிஷம் வாய மூடிட்டு வரானா பாரு. Thank you. Jumpa lagi. Bye bye. Thank you. திரும்பி பார்க்கறானா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ தாராராராராரே தாராராரா. ரொம்ப ஆடாத விழுந்து போறேன். எனக்கு அந்த கச்சாங் வேணும். அதானே பார்த்தேன். என்னடா இவ்ளோ நேரம் ஆச்சு நீ எதுவும் கேட்கலையேன்னு. ஆனா ஒண்ணுங்க நல்லா ஃப்ரீயா காது வருதுங்க. என்ன விமல் இது? கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்தது போல இந்த மாதிரி சில்லறையா குடுக்குறீங்க. என்னடி எச்சத்தனமா பேசுற? இந்நேரம் தனியாளா இருந்திருந்தேன்னா தாவூத் இப்ராஹிம் கூட சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃப்ராடுத்தனம் பண்ணி பொழைச்சிருப்பேன். என்னைக்கு தரத்திர முடிச்சவன் கழுத்துல தாலியை கட்டனோ அன்னையிலிருந்து பிச்சைக்காரனோட கேவலமான நிலைமைக்கு வந்துட்டேன். ரொம்ப கத்தாத. ஏண்டா உன்கிட்ட போய் கழுத்து நீட்டினேன்னு இருக்கு. ஏன் வேற எங்கேயா ரோட்ல போய் நீட்ட வேண்டியதானே? இரு இரு உன்னை நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது பேங்காங்களை வித்துறேன். என்னாச்சு? முதலே பண்ணிருக்கணும். எவனும் இங்க பீர் குடிச்சிருக்கான். ரசனையா அதுதான். சரவணா, ஊதி ஊதி தொண்டையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி தாயே. தண்ணி தா, சோறு தா, ரூமு தா, ட்ரெஸ் தா, அது தா, இது தா. ஐயே, தண்ணி தீந்து போச்சு. நான் போய் கொண்டு வரேன். இவ்வளோ நேரம் சுத்தம் பண்ணதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன். போறேன். காட்டு வலி போகல பையா, கவலைப்படா. என்னங்க அங்க நின்னுட்டீங்க? இங்க மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்கான், வந்து கொஞ்சம் தள்ளலாம்ல? ஏய் 1 மினிட், நானும் ஒரு டாட்டூ போட்டுட்டு வரேன். மனுஷன் இங்க சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். இதுல உங்களுக்கு பச்சை வேற கேக்குதா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. தள்ளுங்க சொல்றேன். எங்க சாலு எங்க போன? 3 லட்சம் அவ்வளவுதானா? தேடி பார்ப்போம். நினைச்சேன் நீங்க தான் இருப்பேன்னு. ஏய் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு கஷ்டம் தெரியாத பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போயிட்டே இருக்க. இதோ பாரு, இதோ இந்த போட்டுக்காரன் கொடுக்கறதுக்காக நேற்று எல்லாம் வண்டி தள்ளி 310 சேர்த்தா நீ பாட்டு எடுத்துட்டு வந்துட்ட. என்ன பாக்குற? ஏய் நீ இப்ப பாம்பு பச்சை குத்திக்கல புள்ளி பச்சை குத்திக்கலான்னு யாரால் தான் எவ்வளவுதான் ஒத்துக்கிறது? ஏய் உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஏழு பசங்களோட விளையாடுறதும் பேசுறதும் சாதாரணமா போச்சு. இப்ப எப்படி இங்க இருந்து போறது? இங்கேயே சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே பேப்பர் வெயிட் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன போண்டா வெயிட்டா இருக்கு? டியர் விமல், இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு கெட்டு போகலாம். நேத்து கெட்டவங்களா இருந்தவங்க இன்னைக்கு நல்லவங்களா மாறலாம். இந்த டயலாக் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், முதல்ல என்ன பார்த்தப்போ நீங்க சொன்ன டயலாக் தான் இது. உங்களுக்கு மட்டும் பொருத்தம் இல்ல, எனக்கும் தான். ஆமா, கெட்டவரா இருந்த உங்க அண்ணன் கமல் போண்டா திங்கறத விட்டுட்டு நல்லவரா மாறி எனக்காக போனிட்டா குடிக்கிறாரு. ஆனா நீங்க இப்ப ஃப்ராட் பண்ற கெட்டவரா மாற ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை விட அவர் எனக்கு ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. அதனால உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மிக்க நன்றி, வணக்கம். அடி பாவி, ஆப்ப எனக்கே திருப்பி வச்சிட்டியா? டே போண்டாவாயா, உன் வேலையை காமிச்சிட்டியல்ல? ஆரம்பிக்கிறேன் என்னோட செகண்ட் பார்ட். It's so risky to go there, but I can take you there. Some risk I should take it, but you can pay me 5,000 bucks, so I can do it. Okay, thank you. ஏங்க என்னங்க சொல்றான்? எதுவும் இல்லை. ஏங்க நீங்க என்னவோ மறைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இவன் இந்த படகுல வந்து அந்த ஸ்டீம் போட் வரைக்கும் தான் விடுவானா. அப்போ ஆர்மிக்காரங்க ரோந்துக்கு வருவாங்க. ரோந்துக்கு வரப்போ சுடுவானுங்க. அப்படி சுடும்போது அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்க காப்பாற்றிக்கணுமா. நான் நினைச்சேங்க இதில் இப்படி ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குன்னு. வாங்க பேசாமல் போயிடலாம். எங்கே போகிறது? என்னங்க எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் அந்த போட்டில் மட்டும் நான் வரல. ஐயோ உனக்கு உயிர் மேல அவ்வளோ ஆசையா? ஆமா, உயிர் ஒரு வாட்டி தாங்க போகும். ஆனா அது எதுக்காக போகுது, யாருக்காவது பிரயோஜனம் இருந்ததா அப்படிங்கறதா முக்கியம். இந்த பாரு சரவணா, எனக்கு லைஃப்ல த்ரில் வேணும், உனக்கு பணம் வேணும். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் உன்னோட இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அந்த விஷயத்த இந்தியாவில் இருக்கிற என் ஃபேமிலிக்கு அவள் சொல்லியிருப்பா. நான் அவங்க கூட வரேன்னு சொன்னேனே தவிர நம்ம கஷ்டப்படுறோன்னு கூட சொல்லலை. அதனால நிச்சயமாக உனக்கு பணம் கிடைக்கும், நீ இருந்தாலும் இல்லாட்டியும். நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா? ஜோக்கா. சரி சரி, அவன் வந்துட்டான், வா. நான் வரல, உங்களுக்கு த்ரில் வேணும்னா நீங்கள் போங்க, உங்களை சுடுவான். வரலங்க ஏங்க, நான் வரலங்க, அட வரலங்க. ஆமாம் ஆமாம். டே தொப்பி தலையா, இந்த கப்பி படகுக்கு இவ்வளோ காசாடா? வரலீங்க வரலீங்க என்ன என்ன பண்ணுறது, பஞ்சம் பொழிக்கிறதுக்கு 3 லட்சம் வேணுமே, நீங்கள் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்களா? அது சரி, புதுக்கோட்டைக்காரன் பணத்துக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, அதுலேயும் குறிப்பாக நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன். யாரு? நானும் குதிக்கிறேங்க, நீங்க பேசாம படுத்துங்க. சரவணா, நீ எதுக்கு குதிச்ச? உங்களால புரியல முடியும், நீங்க பேசாம படுத்துங்க. இந்த மோசம் நீங்க படுங்க படுங்க. போயிட்டாங்களா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. போயிட்டானுங்க, வா வா வா, போயிட்டானுங்க. போயிட்டாங்களா? நல்லா பாருங்க. நீ அதில் நிறைந்து தவம் பல செய்திட வந்தாயோ. நீ அதனை இன்று மெல்ல 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 வழி நடத்து. ஓ காதல் காலம் இது, இருவர் வாழும் உலகம் இது, நீ நான் என்பதில் பொருள்படவில்லை ஏனோ. புது தேடல் படலம் இது, தேகம் தேயும் தருணம் இது, கரைவதும் உறைவதும் கண் முன் நிகழுது ஏனோ. ஏங்க என்னங்க இது இப்படி குளிருது? என்ன கட்டி பிடிச்சுக்க? ஏங்க சீ போங்கங்க, நீங்க ரொம்ப மோசம். என்ன மோசம்? நீதான் குளிருதுன்னு சொன்ன. எனக்கு என்ன உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தோணுச்சு. ஓ அப்படிங்கிறீங்க? இருங்க நான் என் செல்ல குட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன். ஐயோ முகம் தெரியாத ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிட்டு இருக்கான். செலோ நான் சரவணன் பேசுகிறேன்டா. புதுக்கோட்டையை விட்டுட்டான், பர்மாவில் இருக்கேன். ஏ ரொம்ப குளிருது, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? ஆ ஒரே ஒரு தடவை ஆ ஓகேயா? ஆ தேங்க்யூ. செல்லமே ஓகே சொல்கிறாங்க. ஏ வெயிட் 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 வெயிட், அங்கே பாரு அந்த போட் இருக்குல்ல, போட் இருக்குது, அதில் டெக்கீலா இருக்குது. ஆ டெக்கீலா டெக்கீலா அது குடிச்சா ரெண்டு பேருக்கும் குளிர சரியா போயிடும். கம் கம் கம். ஏங்க இந்த பொம்பளை பார்த்தா ஷக்கீலா மாதிரி தெரியலையே, கிளவி மாதிரி இருக்கு. டூ டெக்கீலா இருக்கும். கிளவிதான் ஏங்க? எலுமிச்சம்பழம் உப்புலாம் தராங்க. ஏங்க கடைசி காசுங்க. போத்தா என்னங்க இது? இதான் டெக்கீலா? இதான் ஷக்கீலாவா? உங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா நாட்டு சரக்கு. அட கலிகாலமே, ஏங்க ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க. அது உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்குங்க. காரை திருடுறீங்க, சாராயம் குடிக்கிறீங்க. சீ நீங்கள் ரொம்ப மோசங்க. சும்மா புலம்பா. இது எப்படிங்க குடிக்கிறது? இங்கே வா நான் சொல்லி தரேங்கிறேன்ல, அதுக்குள்ளே ஏன் என்னங்க பண்ணுறீங்க? கையை காமி. ஐயோ சும்மா இருக்குங்க. என்ன இதை ஊறுகாய் போடுறீங்களா? ஊறுகாயெல்லாம் ஒன்றும் இல்லை, அவசரத்தில் பிறந்தவனே. இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி கையில் தேய்ச்சிட்டு உப்பை எடுத்து கொஞ்சம் அப்படி தூவிட்டு டக்கீலாவை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த அப்படி இதுனோடு போதுங்களா? போதும், கண்ணை மூடிட்டு மூக்கு அக்கிக்கோ. ஏங்க ஒன்றும் பண்ணாதுல்ல? ம் இஷ்ட தேவத்தை வேண்டிட்டு குடி, ஒன்றும் ஆகாது. எப்படி இருக்கு? ஒரு மார்க்கமா தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. டக்கீலா மகிமை. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களே. கோடையில எல்லாம் வெந்துரும், நான் தர மாட்டேன். ஏங்க உங்களே எதுவும் பண்ணல, என்ன போய் ஊத்துக்கங்க. என்ன ஒண்ணும் பண்ணாது, வேணும் சார். சரி அவ்வளவுதான். ஏய் சீ இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. டக்கீலா விஷயத்துல நீ எல்போடு சொன்ன கேள, தர மாட்டேன். நான் எடுத்துக்கறேங்க. ஏய் சரவணா ஐயோ அர்ச்சி கைய. அங்க ஒன்றும் இல்லை கையில், வெறும் கை. சரி உங்கள் ஊருக்கு போய் உங்கள் மாமா பொண்ணை பார்த்தா நீ என்ன சொல்லுவ? அட போங்கங்க நீங்கள் வேற, கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை நான் எங்கள் அப்பா கண்ணெல்லாம் அடைச்சா கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டும் போது பார்த்துக்கலாம். அப்படி ஒரு வேளை உனக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவேன்? எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பேன். அடைச்சி இப்படி சொன்னா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. வேற எப்படிங்க கேட்கறது? நான் சொல்ற மாதிரி சொல்லு. I crossed thousands of miles, swam across many oceans, climbed many peaks, and I'm standing in front of you. Do you know why, my darling? ஏங்க ஏங்க இப்படி தண்ணி அடிச்சுட்டு உளறீங்க? ஐயோ உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன்னு. பல ஆயிரம் மைல்களை கடந்து, கடல் கடந்து, மலைகளை கடந்து உன் முன்னாடி ஏன் நிற்கிறேன் தெரியுமா டார்லிங்? பிகாஸ் ஐ லவ் யூ. எங்க சூப்பரா இருக்குங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓ, இப்போ பார்த்து பேக் வேற கீழே வச்சு வந்துடுறேனே. சரி பரவாயில்ல, சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து எழுதி வச்சு வர்றதில்லை, ஹார்ட்ல இருந்து வர்றது. ஏங்க இது கூட சூப்பரா இருக்குங்க. ஏங்க இன்னொரு ஷகிலா மட்டும் நீங்க உள்ள விட்டீங்க, இதோட சூப்பர் கவிதை சொல்லுவீங்க போல இருக்கே. பல ஆயிரம் மலைகளை கடந்து, பல ஆயிரம் நதிகளை கடந்து, பல ஆயிரம் என்னது கடந்து, பல ஆயிரம் மலைகளை கடந்து, பல ஆயிரம் நதிகளை கடந்து. ஒரு வழியா 3 பார்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பர்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் என் ஃப்ரெண்டு வெங்கடாஜலபதி பார்த்துக்குவோம். அவர் என்ன பர்மா மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா? கதை கேட்டது போங்க. ஏங்க நான் திருப்பதி வெங்கடாஜலபதி சொன்னாங்க, நீங்க படிச்சிருக்கீங்களே தவிர உண்மையிலே லூசுங்க. உங்க கூட சேர்ந்துட்டால அதான் காசு எல்லாம் வர தீர்ந்து போச்சு, பசிக்குது, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேளுங்க. நீங்க தானே இருக்கிற காசுக்கெல்லாம் ஷக்கீலா வாங்கி குடிச்சிங்க. இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா, ஓ நானும் தான் குடிச்சேன். அங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட் இதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. யாரு? மிஸ்டர் வெங்கடாஜலபதியா? நான் தா காணா, நான் தைச்சு நான் தூராய் ஏய் ஆயே ஏய் நான் முளே ஃபுல் மணி நான் தூவா நான் தூவா தभी ना तोड़ा हाँ जाने काम नहीं फॉर्ड आना बन नहीं होगा you win I give I win you give हाँ वाला 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 ना बेग ना तोड़ा ताबिक ना तोड़ा come on उरुपे अपड़िया चंपा करा मूल लेच्चा दाढ़ी के ना अपड़िया इंडिया कौन ना कासुवे ना लेच्चा के ना मुर्गा எடுத்து போடுங்க. Nakal di kerana kan? Ta tưởng mày mạnh quá. Mày bác. Yếu quá vậy, yếu sức quá. Bỏ lên ra đi không? Ê, lại đây mày, lại chơi mày, lại đây. பாருங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. நான் சொல்லாம எங்கேயும் போக கூடாதுங்க, நான் சொல்றேன். மெதுவா என்ன கடவுளே, நான் சொன்னது கேட்டுச்சா? எங்க அப்படி உழுந்துற போறீங்க? எங்க கொஞ்சம் எப்படியா சமாளிச்சு வாங்குங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, இதை யூஸ் பண்ணி போயிடலாங்க, வாங்க. எங்க எங்க இருக்கீங்க? எங்க என்னங்க கூட வாங்க சொன்னல, அங்க வேலைக்கிட்ட ஒரு சின்ன கேப் இருக்குங்க, அது வழியா பூந்து போயிடலாம். அவனுக்கு யாரும் பார்க்கலங்க. சீக்கிரம் போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முதல்ல போயிடுறேங்க. கரெக்டாக இந்த லாரிக்காரனுங்க எல்லா ஊர்லேயும் தண்ணி இருக்கிற இடமா பார்த்து இறக்கி விட்றானுங்க. ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க? தண்ணி சுத்தமாக இல்லைண்ணா உங்கள் ஃபாரின் மாதிரி. இங்கே தண்ணி வேணால் அழுக்காக இருக்கலாங்க, ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் இது கங்கைங்க, தைரியமாக உள்ளே இறங்கி ஒரு முங்கு முங்குங்க. நீங்கள் செஞ்ச பழைய பாவம்லாம் தீந்து நீங்கள் நினச்சது நடக்குங்க. ரியலி? வாங்க, ஒன்றும் கரைஞ்சி போட மாட்டீங்க. வாங்க, தரையில் நடந்தாலும் தண்ணியில் நடந்தாலும் வாத்து மாதிரி தான் இருக்குது. பார்த்து பார்த்து என்னடா இந்தியா வந்து 2 மணி நேரம் ஆச்சே, இன்னும் எதுவும் கேட்கலையான்னு. என்ன வேணும்? இல்ல வீட்டுக்கு ஒரு போன் பண்ணணும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்கிட்ட இருக்கிற கடைசி பணம் இவ்வளவுதான், போங்க. ஏய், புதிய வானம் வானம், புதிய பூமி பூமி. ஏய், 3 லட்சம் தான் என் கை மேல. ஊருக்கு போனோம்னா களியும் குச்சி கருவாட்டு குழம்பு சாப்பிடணும். ஏய் சரவணா, எங்க அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாரும் கல்கட்டால தான் இருக்காங்களா? அப்படியா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காளா, நம்ம எப்படி வந்தாலும் கல்கட்டா வழியா தான் வருவோம்னு சொல்லிருக்கா. அதனால 2 நாளா இங்க தான் இருக்காங்க. ஏதோ இடம் பேரு விக்டோரியா பேலஸ் கிட்ட இருக்காங்களா? சரி, அப்ப நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பறேன். ஏறுங்க, 3 லட்சம் கிடைக்கும்ல? பாப்போம் பாப்போம். நடக்கறானே, நேரா புதுக்கோட்டை கூட்டிட்டு போய் சாணி தட்ட விட மாட்டேன். ரொம்ப பேசுற டாடி. ஹாய் ஷாலு. மாம், எப்படிமா இருக்க? ஹவ் யூ பாட்டி? ஏய் ஹாய், ஹவ் யூ ஆன்ட்டி? சரவணா இங்க வா, சீக்கிரம் வா. டாடி இதா சரவணன். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. உன்னை பத்தி ஃபோன்ல நிறைய சொன்னா எனக்கு. Thank you, thank you very much. சரவணன் இஸ் மை டாடி. மம்மி இது என்னோட கசின், இது இன்னொரு கசின், இது வந்து தாத்தா, பாட்டி, புடி அங்கிள் அண்ட் அனு ஆண்டி அண்ட் மல்லிகா ஆண்டி. செக் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏடே ஷாலு, செக்க நானே கொடுத்துட்டு வந்துட்டுமா? ஓகே, கொடுத்துட்டு வந்துடுறேன். சரவணா, நீ என் பொண்ணுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. இது பிளாங்க் செக், இதில் எவ்வளோ வேணா ஃபில்அப் பண்ணிக்கோ. இல்லை சார் பரவாயில்ல, தப்பா நினச்சிக்காத. ஃபார்மே பிளஸ் இல்லை சார் பரவாயில்ல, வந்துடுறோம். 1 நிமிஷம். ஷாலு, செக்க கொடுத்துட்டமா? ஆர் யூ ஹேப்பி? தேங்க்ஸ் டாடி. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சரவணன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். லெட்ஸ் மேக் எ மூவ். கம் ஆன். என்னங்க உங்க அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் சேர்ந்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க? ஏன் சரவணா, எங்க கூட 2 நாள் தங்கிட்டு போலாம்ல? அது இல்லைங்க, எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறேங்க. அங்கிள் கிட்ட சொல்லி வேணா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டு. இல்லை பரவாயில்ல, நான் ட்ரெயின்லேயே போய்க்கிறேங்க. அப்புறம் நாம் எப்போ மீட் பண்ண போகிறோம் சரவணா? தெரியலங்க, எல்லாம் கனவு மாதிரி இருக்குது சரவணா. நம்ம எதுக்கு சந்திச்சோம், இப்போ எதுக்கு பிரியணும்னு தெரியல சரவணா. ஏதோ நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. நிஜமா இது உன் கூட இவ்வளவு நாள் இருந்துட்டு பிரிய போற ஃபீலா, இல்ல வேற ஏதாவது தெரியல சரவணா. எதுவாக இருந்தாலும் என் லைஃப்க்கு நீ வேணும்னு தோணுது சரவணா. உன் கூட இந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ சந்தோஷமா ரொம்ப பாதுகாப்பாக இருந்தேன் சரவணா. நீ இல்லாமல் நல்ல முடியாது சரவணா. உனக்குன்னு ஊரில் அத்தை பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சும் நான் அப்படி பேசுறது தப்பு தான். இல்ல சரவணா ப்ளீஸ் எதுவும் சொல்லாத. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கே. இல்ல சரவணா எதுவும் நெகட்டிவா சொல்லிடாத. இப்போ நீ உங்க ஊருக்கு போ, எதுவும் பேச வேணாம். 2 மாசம் டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசி. இப்போ நம்ம பிரியிற இதே இடத்துல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே ஆனா நீ எடுத்த முடிவுக்கு அப்புறம் தான் என் முடிவு. இன்னைக்கு December 14th, February 14th உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன். அப்போ வந்து உன் முடிவை சொல்லு. கண்களுக்கு கண்ணிமை சுமையா, புக்களுக்கு வசனி வலியா, பூமிக்கு தான் மழை என்ன பகையா. நீ எனக்கு என்ன சொல்ல, ஏதோ ஒரு உணர்ச்சி உள்ளுக்குள்ளே ஒளிவட்ட சுழற்சி, சோகத்திற்குள் ஒரு துளி மகிழ்ச்சி. என்ன இது வருவானா வரமாட்டானா? டாக்ஸி டாக்ஸி, விக்டோரியா பேலஸ் சார், பாஸ் சார் ப்ளீஸ். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், காந்தி ஜிந்தாபாத், காந்தி ஜிந்தாபாத், காந்தி ஜிந்தாபாத், காந்தி ஜிந்தாபாத், லடேங்கே லடேங்கே आर्टिस्टम तक लड़ेंगे, लड़ेंगे लड़ेंगे, आर्टिस्टम तक लड़ेंगे. अब एक आज वो अंदर न करो ले प्लीज. प्लीज अब एक आज वो अंदर न. सर 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 सार्जेंट मालूम सर सर सार्जेंट फिर एनेगला टैक्सी ओड रहा है. चलो चलो सरवणन, चलो सरवणन.